श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ती सोच्छिष्टायां सृजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு श्री विष्णुजित्त कुलनंदन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्य शरण शरणं प्रपद्ये மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமானின்றாய் மாற்றாருணத்து வலிதொழிந்து உன் வாசல்
பகவானுடைய சயன திருக்கோல சேவையும் பகவானுடைய சுப்பிரபாத சேவையும் ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது. குத்து விளக்கெரி என்ற பாசுரத்தில் கண்ணனுடைய சயன திருக்கோலத்தை அனுபவிச்சு கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடுறார். தொடர்ந்து சுப்பிரபாதம் பாடும் போது இந்த பாசுரத்தில் கண்ணனுக்கு மாத்திரம் சுப்பிரபாதமாக அமைகிறது. திருப்பாவை 30 பாசுரத்தில் 5-5 பாசுரங்களாக பிரிக்கிற வழக்கம், 6-5-30 பாசுரம், முதல் 5, 2வது 5, 3வது 5 என்ன ஒன்று ஒன்றையும் ஒரு ஒரு குழுவாக வச்சு பார்க்கும்போது முதல் 5 பாசுரங்கள்ல இந்த மார்கழி மாத நோன்புக்கான அவதாரிகை, இந்த நோன்புனா என்ன, இதனுடைய கிருத்தியங்கள் என்ன, இதனுடைய பலன் என்ன, எல்லாத்தையும் சொல்ற மாதிரி அவதாரிகை இருக்கு. அடுத்து 2வது 5லையும் 3வது 5லையும் அதாவது 11வது அதாவது 6வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை கோபிகாஸ்திரிகள் எல்லாரையுமே எழுப்பிண்டு போறதா இருக்கு. அடுத்தது 16 முதல் 20 வரை 4வது 5 அதில் கண்ணனோடு சேர்ந்த கண்ணனுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள், வாயிற் காப்பாளர்கள், கோயில் காப்பாளர்கள், கண்ணனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நந்தகோபன், யசோதை பிராட்டி முதலானவர்கள், இவர்கள் எல்லாரையுமே எழுப்பி, குறிப்பாக நப்பிண்ணை பிராட்டியும் எழுப்பி கண்ணன் கிட்ட சேரக்கூடிய முறையை சொல்கிறார்கள். இப்ப அடுத்த 5வது பாட்டு ஆசுரம் ஆரம்பம், 21 முதல் 25 வரை ஒரு 5 பாசுரம். அதில் கண்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடி கண்ணனை ஆஸ்தானத்தில் ஏல பண்ணி வச்சு, திருமண்டபத்தில் ஏல பண்ணி வச்சு பல்லாண்டு பாட போகிறார்கள். கடைசி 5, அதுதான் பிரதானமான விஷயம், சரணாகதியும் பலனும் ரெண்டையும் சொல்ல போகுது. அதனால்தான் கோதை தமிழ் 5-5-5 அப்படிங்கிறார். 5-5னா 25, அப்புறம் ஒரு 5, அந்த 5 தனியா முக்கியமானது. கோதை தமிழ் 5-5-5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு இந்த பாசுரம் அருளை செய்திருக்கார். இப்போ இந்த ஏற்றகலங்கள் பாசுரத்துல கண்ணனுக்கு சுப்பிரபாதம், கண்ணனை எழுப்பும் போது நந்தகோபனுடைய குமாரனே அப்படின்னு எழுப்பினால் கண்ணனுக்கே ரொம்ப இஷ்டமா. சுப்பிரபாதத்த கைங்கரியத்தை விசேஷமா செய்தவர் விஸ்வாமித்ர மகரிஷி. ஸ்ரீராமனுக்கு சுப்பிரபாதம் பாடினார் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். கௌசல்யா சுப்ரஜா நாம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம் அப்படின்னு விஸ்வாமித்ர பாடின சுப்பிரபாதம் இது கேட்காத கிரகமே கிடையாது, எல்லா ராத்திரியுமே இருக்கு. அவர் ஸ்ரீ ராமலக்ஷ்மணாலே காட்டுக்கு கூட்டுன்னு போன போது நித்தியம் சயனமும் பண்ணி பார்த்தார், சுப்பிரபாதமும் பண்ணி பார்த்தார். எழுப்பும் போதே அழகா எழுப்புறாராம், கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு. ஆமான்னு சொல்லாமல் கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு கௌசல்யனுடைய குழந்தையே அப்படின்னு ஏன் எழுப்புறாருன்னா, அவர் கௌசல்யை நினைச்சு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பொறாமை இருக்கான். இந்த சயன சேவையும் இந்த சுப்பிரபாத சேவையும் நித்தியம் அனுபவிக்க கூடியவள் கௌசல்யா. கௌசல்யை தான் ராமன் நித்தியம் எழுப்புறார், கௌசல்யை தான் தூங்க பண்றார். இப்போ அவருடைய பாக்கியம் என்ன அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாராம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாக்கியம் இருக்கு பகவத் விஷயத்துல. ஆனா கௌசல்யனுடைய பாக்கியத்தை நினைச்சு விஸ்வாமித்திருக்கே பொறாமை. மகாத்மானம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமன் யாருங்கிறது எனக்கு தெரியும், இவன் அவதார புருஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், தபஸ்ல இருக்கக்கூடிய எனக்கு தெரியும், காட்டுல இருந்து தாடி வளர்க்கக்கூடிய எனக்கு தெரியும், வேதாத்தியனம் பண்ண எனக்கு தெரியும் ஸ்ரீராமனை பத்தி அப்படின்னு அபிமானத்தோட சொன்னவர். கௌசல்யக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாதா இருக்கலாம், ஆனாலும் ராமனுக்கு சுப்பிரபாதம் எழுப்பி அந்த அழக பார்க்கக்கூடிய பாக்கியம் அவளுக்கு தானே இருக்கு. இத்தனை படிச்சும் நமக்கு ஏதோ சில நாள் தானே அது கிடைக்கிறது அப்படின்னு ஒரு பொறாமை இருக்கு. அது மாத்திரம் இல்ல,
இந்த கௌசல்யக்கு அந்த சேவையை ராமனே கொடுக்கறான், பெருமானே கொடுக்கறான். கௌசல்ய வயத்துல பிறந்து மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே, கௌசல்ய மகன் அப்படின்னு சொல்லணும் தான் பெருமாளுக்கே ஆசை. சக்கரவர்த்தி திருக்குமாரன் சொல்லணுமாம், வேற ஏதோ பராத்பரமானவன் எல்லாருக்காட்டிலும் சிரேஷ்டமானவன் அப்படின்லாம் சொல்றதை காட்டணும். தாமாவதாரத்துல சக்கரவர்த்தி திருக்குமாரன் அப்படிங்கிறது தானே விசேஷமான ஒரு பெருமை, பெருமாளுக்கே ரொம்ப பிடிச்ச காரியம். அதனால எப்ப கௌசல்யனுடைய திருவயிறு பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சு ஒரு 12 மாச காலம் அந்த திருவயிறுல அவன் வாசம் பண்ணி அதுக்கப்புறம் அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த பாக்கியத்தையும் நினைக்கணும். கௌசல்யக்கு அந்த பெருமையை கொடுத்துருக்கான். அதனால கௌசல்யி இட்டு சொன்னாதான் ராமனுக்கே ரொம்ப பிடிக்குமா, கௌசல்யானந்தனன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கௌசல்யா சுப்ரதா ராமான்னு எழுப்புறார். அம்மா பெயரை சொல்லி எழுப்பினால் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கௌசல்யா சுப்ரதா ராமன் எழுப்புறார். அதே மாதிரி இப்ப கண்ணன் எழுப்பணும். அன்னைக்கு விஸ்வாமித்தரை எப்படி எழுப்பினாரோ அதே மாதிரி கண்ணன் இப்போ சுப்பிரபாதம் பண்ணி எழுப்பணும் அப்படின்னா அப்ப நந்தகோபன் குமாரன் அப்படின்னு எழுப்புறதுதானே நியாயமா இருக்கும். அதைத்தான் இந்த பாட்டில் ஆரம்பிக்கும். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. ஆற்றப்படைத்தான நந்தகோபால், நிறைய பசுக்கள் ஆற்றப்படைத்தான ஏகப்பட்ட பசுக்கள் உள்ள நந்தகோபாலனுடைய மகனே அறிவுராய். கண்ணனும் ரொம்ப இஷ்டப்பட்டுதான் நந்தகோபாலுக்கு குமாரனாக அவதாரம் பண்ணியிருக்கான். யாருக்கு குமாரனா அவதாரம் பண்ணணும், யாரு அப்பாவா இருக்கணும், யாரு அம்மாவா இருக்கணும், இதெல்லாம் பகவானே சங்கல்பிச்சு அவனே நிச்சயிக்கிறான். நம்மை போல அல்ல, நம்மளுடைய ஜென்மத்துக்கும் பகவானுடையத்துக்கும் அநேக வித்தியாசம் உண்டு அப்படின்னு பகவத்கீதையில அவதார ரகசியத்துல கண்ணன் சாதிக்கிறான் அர்ஜுனனுக்கு. பகூனிதே வியதீதானி ஜென்மானி, அர்ஜுனா உனக்கும் நிறைய ஜென்மம் இருக்கு எனக்கும் நிறைய ஜென்மம் இருக்கு, ஆனா வித்தியாசம் இருக்குங்கிற பிரதானமான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய ஜென்மம் கர்மாதீனம். நாம் யாருக்கு பிறக்கணும், நம்மளுடைய அப்பா யாரு, அம்மா யாரு, நமக்கு மூத்தவர் யாரு, நமக்கு பின்னாடி வரப்போறவா யாரு, நம்மளுடைய பந்துக்கள் யாரு, நாம் எந்த சமயத்துல பிறக்கணும், நாம் எந்த இடத்துல பிறக்கணும், நாம் எந்த மாதிரி, அதாவது பணக்காரனாவா ஏழையாவா படிப்பாளியாகா புத்திசாலியாவா இல்லை மக்காவா எப்படி பிறக்கணும், இதுல எந்த விஷயமுமே நம்ம அதீனம் கிடையாது. நாம நினைச்சு பிறந்தது கிடையாது, நாம நினைச்சு பிறக்கிறதா இருந்தா எப்படி எல்லாமே பிறந்திருப்போம், அப்படி இல்லை அமையல, அப்படி அமையல. ஆனால் பகவானுடைய அவதாரம் என்ன கேட்டானா, மொத்தமும் பகவான் சங்கல்பிச்சு அந்த காலம் உட்பட அந்த தேசம் உட்பட அந்த உட்பட இவர் எனக்கு பிதாவா இருக்கணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறாராம் பெருமாள். அந்த பாக்கியம் ஒருத்தருக்கு கொடுக்கிறார். பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் நிருபம், தசரதன் பிதாவா இருக்கணும்னு ராமன் ஆசைப்பட்டு பிறந்தார் அப்படின்னு ராமாயணத்தில் வருது. என்ன சத்தியவாதி ராமனே, சத்தியவாதியா அவதாரம் பண்றார். தான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு போகணும், அந்த விஷயம் என்னைக்குமே தப்பாது, என்னைக்கும் மாறாத, என்னைக்கும் தப்பாத ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக ஸ்ரீராம அவதாரம். என்னன்னா, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. யார் என்கிட்ட வந்து சரணாகிதி பண்ணாலும் அபயம் கொடுக்கிறேன், இது என்னுடைய விரதம், அபயப்பிரதானம் பண்றது என்னுடைய விரதம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஸ்ரீராமன் சொன்னார்னா அதை எல்லாரும் நம்பணும், நம்பியாகணும். ஏன்னு கேட்டா, ஸ்ரீராமன் சொல்றபடியான நம்பியாகணும், வேற யாருடைய வார்த்தையாவது இருந்தா பரவாயில்ல. தாமோத்விர் நாபிபாஷதே, ரெண்டு வார்த்தைங்கிறது ராமன் கிட்ட கிடையவே கிடையாது, ஒரே வார்த்தை தான். ஒன்னு சொன்னால் அது கடைசி வரைக்கும் அதே சொல்லுதான். மகா சத்தியசந்தனா இருக்கக்கூடியவர், தான் சத்தியமா இருக்கணுங்கிறது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய பிதாவும் சத்தியசந்தனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர், ராமன் வாயில அசத்தியம் ஒரு நாளும் வரவே வராது அப்படின்னு கௌசல்யா சொன்னா பரவாயில்ல, கைகேயியே சொல்றா, கைகேயே ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறா, ஒரு நாளும் அசத்தியம் சொல்ல மாட்டான் அப்படின்னு. அப்படி ஒரு பெருமையோடு கூட இருந்து இந்த வார்த்தையை சொன்னால்தான் அந்த வார்த்தைக்கு பெருமை. நட்டா என்னமோ சொன்னார், அது சத்தியமா அசத்தியமா தெரியல அப்படின்னு சம்சயம் வந்துடும்.
அதனால தான் சத்தியசந்தன அவமானவன் பார்த்தார். அப்ப யாருக்கு பிள்ளையா பிறந்தா சத்தியசந்தனா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா தசரதனுக்கு பிள்ளையா பிறந்தாதான் சத்தியசந்தனா இருக்கலாம். ஏன்னா தசரதரும் 60,000 வருஷ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி சத்தியத்தை காப்பாத்தினாராம். 60,000 வருஷ காலத்துல அவர் ஒரு நாள் கூட பொய் சொன்னதே கிடையாதாம். தசரதருக்கு பெரிய சேலஞ்சு கடைசியில இந்த கைகேயி வரம் கொடுத்த போதுதான் வந்தது. கைகேயிக்கு வரம் கொடுத்த போதுதான் வந்தது. அவர் பொய் சொன்னதே கிடையாது. அவர் அந்த ரிஷிகுமாரன் சவணகுமாரனை கொன்ன போது கூட நான் உங்க பையனை கொண்டுட்டேன்னு அப்பா அம்மாட்ட போய் சொல்ற. அப்பவும் ஏமாத்தல அவர், அப்பவும் போய் சொல்ல விரும்பல. அவ கண் இல்லாதவாள் கிட்டையும் போய் சத்தியசந்தனா முன்னாடி போய் நிக்கிறார். அப்படி ஹரிச்சந்திரன் வம்சத்துல வந்தவர் தசரதன். அவளுக்கெல்லாம் சத்தியங்கிறது ரொம்ப பிரதானம். உயிர் போனாலும் சத்தியம் போகாதவாள். அப்படிப்பட்டவருக்கு தான் கடைசியில ஒரு பெரிய சோதனை வந்தது. கைகேயி கிட்ட வரம் கொடுத்துட்டார், ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டியதா போயிடுது. அப்போ சத்தியத்துக்கே சோதனை வந்துருக்கு. ஆனாலும் சத்தியத்தை விட முடியலையாம். அப்ப கூட கைகேயி கிட்ட சொல்லலாமோ இல்லையோ, சரி அன்னைக்கு வரம் கொடுத்தேன் இன்னைக்கு இல்லைன்னு சொல்றேன் என்ன இப்போ அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் வாயில வராதான். ஏன்னா அவர் சுபாவம் அப்படி. அதனால என்ன பண்றதுன்னு கேட்டா சத்தியத்தை விட முடியல. சரி ராமனையாவது விட்டு விடலாம் அப்படின்னா ராமனையும் விட முடியல, அத்தனை பாசம் இருக்கு. சரி ஜேஷ்டனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பிரதாயம் இருக்கு, அந்த சம்பிரதாயத்தையும் விட முடியல. எதையுமே விட முடியாம தவிச்சு கடைசியில பிராணனை விட்டுட்டார் அப்படின்னு கம்பராமாயணத்துல அழகா வரும். வாய்மையும் மரமையும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் அப்படின்னு வரும். அப்படிப்பட்ட தசரதருக்கு புத்திரனா தான் வந்து பிறக்கணும், அப்பதான் தான் சத்தியசந்தனாக முடியும் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம கண்ணன் நந்தகோபனுக்கு வந்து பிறக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து பிறந்திருக்கான். இத்தனைக்கும் கண்ணன் முதல்ல பிறந்தது வசுதேவனுக்கு. அந்த வசுதேவனை விட்டுட்டு நந்தகோபன் கிட்ட வந்திருக்கார். வசுதேவனை முதல்ல தேர்ந்தெடுக்கிறார், தேவகியை தேர்ந்தெடுக்கிறார். இவா அப்பா அம்மாவா இருக்கணும். அதுக்கப்புறம் நந்தகோபனையும் யசோதையும் கண்ணனே தேர்ந்தெடுத்திருக்கான். வசுதேவனை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா பரமசாத்விகரா இருந்தார், பரம ஸ்ரீவைஷ்ணவரா இருந்தார், பரம சாதுவா இருந்தார். அவர் மனசுல கொஞ்சம் கூட கலங்கம்ங்கிறதே கிடையாதான். தசரத சக்கரவர்த்தியாவது பரவாயில்லை, அவர் என்னதான் சத்தியசந்தனா இருந்தாலும் மனசுல பாசம் நிறைய இருக்கு. விஸ்வாமித்திர கிட்ட நான் எதை கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராமனை கொடு அப்படின்னா தவிச்சு போயிட்டார். ராமனை போய் நான் எப்படி கொடுப்பேங்கிற புத்திரனை கொடுக்கறதுக்கு அவருக்கு அத்தனை சிரமம். 12 வயசு பையன், அவனை காட்டுக்கு கூட்டுன்னு போயிட்டு நான் திருப்பி கொண்டு வந்துறேன்னு சொல்றார் விஸ்வாமித்திரர். ஸ்ரேயச்சாஸ்மி பிரதாசியாமி பகுரூபம் நகம் சயஹா. ராமனுக்கு நல்லது பண்ணி நான் திருப்பி அனுப்புறேன், கல்யாணம் பண்ணி திருப்பி அனுப்புறேன்னு வாயால சொல்லல, மனசுல நினைச்சிட்டு இருக்கார். யாக சம்ரக்ஷணம் பண்ணி யாகத்தை நடத்தி வச்ச ராமனுக்கு சீதாதேவியினுடைய விவாகம் பண்ணி வச்சு நான் திருப்பி அனுப்புறேன்னு சொல்லல, வாய திறந்து சொல்லல, சொல்ல முடியல. முன்னாடியே எல்லாத்தையும் எதுக்கு சொல்வானே நினைச்சிட்டு இருக்கார். எனக்கு தெரியும் ஸ்ரீராமனை பத்தி அப்படிங்கிறார். இப்படிலாம் எத்தனை சொல்லி கேட்டாலும் தசரதருக்கு மனசு கேட்கவே இல்லை. நான் யுத்த யோகியதாமசிய பசியாமி சகராட்சசி, என் பையனை எப்படி அனுப்பு, இவனை எப்படி யுத்தத்துல காப்பாற்ற முடியும், இவன் போய் எப்படி யுத்தம் பண்ணுவான். வசிஷ்டர் சொல்றார் இவன் யுத்தமே பண்ண வேண்டாம், விஸ்வாமித்தருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவரே சத்துருக்களை ஒழிச்சுடுவார். ஏதோ ஒரு காரணத்துக்காக கூப்பிடுற, அதுவும் உங்காத்துக்கு வந்து உங்ககிட்ட வந்து யாச்சனை பண்ற, உன் குழந்தைய குடுன்னு யாச்சனை பண்ற ஒரு மகரிஷி அப்படின்னு வசிஷ்டர்லாம் எடுத்து சொல்ற. வசிஷ்டர் சொன்னப்புறம் கேட்கிறார், இருந்தா கூட முதல்ல தசரதனுக்கு இஷ்டமே இல்லை ராமனை கொடுக்கறது. பின்னாடி ராமன் காட்டுக்கு போகும்போது இஷ்டமே இல்லை, தசர சக்கரவர்த்திக்கு இஷ்டம் இல்லை, கௌசல்யாக்கும் இஷ்டம் இல்லை. அதுல சந்தோஷப்பட்டவர் சுமித்ரா தேவி தான். கௌசல்யா தேவி அழும் போது சுமித்ரா தேவி போய் ஆனந்த் குந்தவை போய் ஆறுதல் சொல்ற, ஏமா அழுதுன்னு இருக்க, ராமன் காட்டுக்கு போனானே அப்படின்னா ராமன் ஏன் காட்டுக்கு போனான், தப்பு பண்ணிட்டா காட்டுக்கு போனான், இல்ல நாட்டை விட்டு விரட்டி அடிச்சா காட்டுக்கு போனான், இல்லையே அவன் தர்மத்துக்காக போறான், தன் அப்பாவை சக்திசந்தனாக்கிறதுக்காக போறான், தான் பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணணுங்கிறதுக்காக போறான்,
தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒருத்தன் ஒரு காரியத்தை செஞ்சா அதை நினைச்சு சந்தோஷப்படணும். என் பையன் தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த காரியம் பண்ணான் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய சமயம். இப்ப போய் துக்கப்பட்டு காட்டுக்கு போனான் அப்படின்னாலோ இல்ல கஷ்டப்படுறான் அப்படின்னாலோ அது துக்கம் இல்லை. எதுக்காக? தர்மத்தை செய்யறான். காலங்காத்தால எழுந்திருந்து குளிர்ல குளிச்சு மார்கழி மாசத்துல தனு மாசம் ஆராதனம் பண்ணி என் பையன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறானே அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நல்ல விஷயம் அது, சத் விஷயத்தை தான் செய்யறான். அதனால அது பெருமைப்பட வேண்டிய விஷயமே தவிர இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதே நினைக்க வேண்டிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி சுமித்ரா தேவி எடுத்து சொல்றாளாம் ராமாயணத்துல. சுமித்ரா தேவியை பெரிய ஞானினியாக காமிக்கிறார். அதே மாதிரிதான் வசுதேவரும் மகாஜானி. என்ன கேட்டா, தன் புத்திரனை தானே கொண்டு போய் கம்சன் கிட்ட கொடுக்கிறார். தசரதன் விஸ்வாமித்திர கிட்ட கொடுக்கறதுக்கே மாட்டேன்னார், இவர் கம்சன் கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறார். தசரதர் 12 வயசு பையனை கொடுக்கறதுக்கு மாட்டேன்னார், இவர் பிறந்த குழந்தைய பிறந்த உடனேயே கையில எடுத்துட்டு கம்சன் கிட்ட போறார். கம்சன் கிட்ட முதல்ல சொல்லிட்டார், 8வது குழந்தைதான் ஒண்ணு கொல்ல போறது, அப்ப முதல் குழந்தையெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு விட்டார். ஏன்னா அவன் தேவகியை கொல்ல ஆரம்பிச்சுட்டான், அவன் கொல்றதை தடுக்கணும், தேவகியை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அப்போ என்ன சொன்னால் கம்சன் தேவகியை கொல்லாம விடுவான்னு பார்த்தார். கம்சன் கிட்ட அத்தியாத்ம விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னார். அப்பா, இதோ 8வது குழந்தை கொண்டுடும் அப்படின்னா பயப்படுறியே, இந்த குழந்தை கொல்லாட்டா உன் உயிர் நிக்க போறதா, என்னைக்கா இருந்தாலும் உயிர் போக போற உயிர் தானே, அப்படி இப்படிலாம் எடுத்து சொல்லி பார்த்தார். ஆத்மா நித்தியந்தானேன்னு எடுத்து சொல்லி பார்த்தார். அவன் காதுல எதுவுமே ஏறல. அவன் தேவகியை கொண்டுடுறேன்பான்னு வாழ ஓங்கினான். அவனை காப்பாற்றணும், தேவகியை காப்பாற்றணும் அவன்கிட்ட இருந்து. அதுக்காக என்ன பண்ணார், குழந்தை தான் உன்ன கொல்ல போகுது, குழந்தைய நானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்றேன்னு விட்டார். அப்போ அந்த சமயத்துல சொல்லிட்டார். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு மனசும் கேட்டா, முதல் குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையை எடுத்துன்னு போய் கம்சன் கிட்ட கொடுக்குறாராம். பிறந்த உடனேயே கீர்த்திமந்தம் பிரதமஜம் கம்சாய ஆனகதுந்துபி அற்பயாமாச கிருச்சிரேன சோன்று தாத்து அதிவிஹ்வலகாம். குழந்தைய கொண்டு போய் இந்த மகா குலக்காரன் இந்த கம்சன் இவங்கிட்ட கொடுக்கறதுக்கு எப்படி இவருக்கு மனசு வந்தது அப்படின்னு கேட்டா, இவர் மனசுல அந்த குழந்தை இல்லையா, அந்த சத்தியம் மாத்திரம் இருக்கு. தான் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் இல்லையா, அந்த சத்தியம் மாத்திரம் இவர் மனசுல இருக்கு, குழந்தை கூட இல்லையா. அன்றுதாது அதிவிஹ்வலா, அசத்தியத்துல பயம் இருக்கு. ஐயோ, நம்ம சத்தியம் மீறிட போறோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கான். அதனால நேர கொண்டு போய் குழந்தைய கொடுக்கறான்னும் போது பாகவதத்துல சுக்காச்சாரியர் ஆச்சரியப்படுறார். இப்படிப்பட்ட மனசு வசுதேவருக்கு இருக்கு. கிம் துஷ்கரந்து சாதுனாம் விதுஷாம் கிம் அபேக்ஷிதம். சாதுக்களால எதுதான் தாங்க முடியாது, அவளால எதுதான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறார். அவரே மகா சாதுவா இருக்காரே, கம்சனே பாராட்டுறான், நீர் மகா சாதுவா இருக்கீரே, வசுதேவரே குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கிறீரேங்கிறான். கம்சனே குழந்தைய எடுத்துன்னு போங்கிறான். ஆனா அந்த குழந்தையினுடைய விதி திரும்பி கூட்டுண்டு அந்த குழந்தைய கொள்றான்னு வருது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வசுதேவர் அவருக்கிட்ட தன்னுடைய திவ்ய ரூபத்தை காமிக்கணும், அவருக்கு புத்திரனா பிறந்து வாசுதேவன் பெயர் வச்சுக்கணுங்கிறதுக்காக பகவான் வந்து அங்க அவதாரம் பண்றார். அதோட ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அந்த வசுதேவரையும் விட்டுட்டு நேர நந்தகோபன் கிட்ட வந்திருக்கார். அப்படின்னா இவர் இன்னும் விசேஷம், வசுதேவரை காட்டிலும் இங்க விசேஷமா. ஏன்னா நந்தனுடைய தனையன் அப்படிங்கிறது நந்தனுடைய புதல்வன் நந்தலாலா அப்படின்னு சொல்லணும்னு ஆசையம். வசுதேவராவது ராஜகுலத்துல இருக்கார், இவன் ஆயர் குலத்துல இருக்கா இல்லையா, அதனால இந்த குலத்துக்கு வரணும்னு கண்ணன் வரான். நந்தகோபனும் குழந்தைய கொஞ்சறவன், குழந்தைய சீராற்றவன். வசுதேவருக்கு என்ன கேட்டா, அது குழந்தை இல்ல, அவருக்கு சத்தியம்தான் அவருடைய குழந்தை. இந்த பாசங்கள் எல்லாம் அவர் கட்டுப்படுத்தாது, புத்திர பாசமோ இல்ல ராஜ்யத்துல ஆசையோ சம்சாரத்துல எந்த விஷயமே கட்டுப்படுத்தாது இருக்கிறவர். அதனால தான் பகவான் என்ன பண்றார், சங்கசக்கர கதாபாணியா சேவை சாதிச்சார்னா அவர் ஸ்தோத்திரம் பண்றார்.
வசுதேவன். நந்தன் எப்படி, என்னதான் பகவானா இருந்தாலும் அவன் என்னுடைய குழந்தை அப்படின்னு நினைக்கக்கூடியவன். அதனால நந்தன் கிட்ட வளர்றாளாம். வேடைமயிர் சாயர் பின்னிமனாளாம் நீராட்டமைத்து வைத்தேன் ஆடி அமுதுசை அப்பனு முண்டிலன் உன்னோடு உடனே உண்பான் காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்து மறியோடி கார்கோடல் பூ சூடி வருகின்ற தாமோதரான் கற்று தூளிகான் உன் உடம்பு. அவனை கண்ணனை குளிப்பாட்டுறதுக்காக யசோதை கூப்பிட்றாப்பா, எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா, உடம்பெல்லாம் தூளியா இருக்கு, புழுதியா இருக்கு, சீக்கிரம் பா ஆடி அமுது செய், அப்பனும் உண்டில நந்தகோபனும் உன்னோட சாப்பிடணும்னு காத்துன்னு இருக்கான் அப்படிங்கிறா. நந்தகோபனுக்கு கண்ணன் தான் எல்லாம், எழுப்புறதுலேருந்து ஆரம்பிச்சு தூங்குறதுலேருந்து ஆரம்பிச்சு கண்ணன் பக்கத்திலேயே இருக்கணும். அப்படிப்பட்ட நந்தகோபன் கிட்ட வந்து ஒரு குழந்தையா இருந்து பார்க்கணும்னு ஆசை. அப்பா அம்மாக்கெல்லாம் எத்தனை அழகா சீராட்டாள் இந்த குழந்தைய. இதே வசுதேவருக்கு இப்படி சீராட்ட தெரியுமா, இல்ல சீவை குண்டத்துல நித்திய சூரியலா இருக்கக்கூடிய அனந்தகருட விஸ்வசேனர்களுக்கு தெரியுமா, இல்ல அங்க இருக்கிற புக்தர்கள்லாம் சாமகானம் பண்ணிட்டு இருப்பாளே தவிர ஒரு குழந்தைய குளிப்பாட்ட தெரியுமோ? ஆனா யசோதை பிராட்டிக்கு தெரியும், குழந்தைய எப்படி குங்க கையும் காலும் நிமிர்த்து கடார நீர் பையா ஆட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயா நா வழித்தாளுக்கு அங்காந்திர அழகா குளிப்பாட்டுறாள். கைய நிமிர்த்து கால நிமிர்த்து குழந்தை கையெல்லாம் பிரிச்சு விட்டு அதுல எண்ணெய் எல்லாம் தடவி கண்ணனுக்கு ஆனந்தமா இருக்கு. தாலாட்டு பாடினான்னா ஆனந்தமா தூங்குறான், சுப்பிரபாதம் பாடினா ஆனந்தமா எழுந்துக்கிறான். அதனால இந்த ஒரு பிரீத்தி அனுபவிக்கணும் அப்படின்னு கண்ணனுக்கு ஆசை, அங்கிருந்து இங்க வந்திருக்கான். இப்படி ரெண்டு பிதாக்கள், நந்தகோபனே ஒரு தரம் வசுதேவனை பார்க்க போனான்னு வருது. நந்தகோபன் கம்சனை பார்க்க போன போது வசுதேவரையும் பார்த்தாராம். வசுதேவரை பார்த்து அவர்கிட்ட கொஞ்சம் சோகத்தை ஆறுதல் சொல்லிட்டு வரணும்னு ஆசை நந்தகோபனுக்கு. ஆறு குழந்தைகளை கம்சன் கிட்ட பறி கொடுத்தார். ஏழாவது குழந்தை சிவனம் ஆயிடுச்சு, கர்ப்பம் நழுவிடுத்து. எட்டாவது குழந்தை ஏதோ ஒரு பெண் குழந்தை பிறந்தது, அது எங்கேயோ ஆகாசத்துல போயிட்டு, இப்படி எல்லாம் பிரசித்தமா இருக்கு. அதனால வசுதேவர்கிட்ட போய், வசுதேவர் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, ஆறு ஏழு எட்டு குழந்தை இருந்தும் உமக்கு கையில குழந்தை இல்லாம போயிடுத்தேன்னு அவருக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நந்தகோபன் வசுதேவரை பார்க்க போனார். ஆனா வசுதேவன் முந்திந்து நந்தகோபனை பார்த்த உடனே ஆலிங்கனம் பண்ணிட்டு கைய பிடிச்சிட்டு, உமக்கு அழகா ஒரு குழந்தை பிறந்திருக்காமே, நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கும் குழந்தை பிறக்கிறது, அதுவும் ஆனந்தமா பிறந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அதிலிருந்து உம்மை பார்த்து உம்மோட அந்த ஆனந்தத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நானும் காத்துட்டே இருக்கேன், வெளியில எங்கேயும் வர முடியல, இப்ப உம்மை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு முதல்ல வசுதேவர் பேசுறார். அதுக்கு நந்தகோபன் பதில் சொல்றார், என்ன மனுஷன், எப்படிப்பட்ட சாதுவா இருக்கீர், உம்முடைய குழந்தைகள் எட்டு குழந்தைகள் போச்சேன்னு அந்த கஷ்டம் உமக்கு தெரியல, எனக்கு குழந்தை பிறந்தது நான் சந்தோஷமா இருக்கேனே அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுற ஒரு ஆத்மா, இன்னொருத்தன் நானா இருக்கான்னு சந்தோஷப்படுற ஆத்மா, தன்னுடைய கஷ்டத்தை கூட வெளியில காமிச்சுக்காமல் நீர் பரமசாதுதான் அப்படின்னு கொண்டாடுற. அப்போ வசுதேவன் சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனையோ ஆபத்து இருக்கு, இந்த குழந்தைகளுக்கு எல்லாமே பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு, காலம் ரொம்ப மோசமா இருக்கு, கம்ச மகாராஜாவுடைய ராஜ்யத்துல குழந்தைகளுக்கு ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கு, அதனால முதல்ல உங்க குழந்தைய பார்த்துக்கணும், சீக்கிரம் இந்த இடத்துல நிக்க வேண்டாம், சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்து அனுப்புற. நம்ம ரெண்டு பேரும் பேசினாலே ஆபத்து, ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து, சீக்கிரம் போங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புற. நந்த பதிவச்சௌரேகே தம் ரிஷேதி விசிந்தையன்னு நந்தன் வேகமா போறாராம், போச்சு அந்த வசுதேவர் சொல்ற வார்த்தையை நினைச்சுட்டேதான் போறார், என்ன ஆபத்து வரப்போறதோ குழந்தைக்குன்னு அதைதான் சொல்லி நினைச்சுட்டு போறார். வசுதேவர் சொன்னால் அது தப்பா இருக்காதுங்கிறார் அவர், என்ன சாது என்ன ஜானி, அவ வாயில ஒரு வார்த்தை வந்தா அது தப்பா ஆகாது, அப்படியே நினைச்சுட்டு தம் ஊருக்கு போகும்போது பார்த்தாதான் அங்கதான் ஒரு சம்பவம் தெரியுது, பசங்கள்லாம் ஓடி வந்து சொல்றது நந்தகோபன் கிட்ட, பூத்தனான ஒருத்தி வந்தால் பெரிய ராட்சசி,
கண்ணனு கொண்டுடணும்னு வந்தா. ஆனா கண்ணன் போய் அவளை கொண்டுட்டான்னு பசங்கள்லாம் கதை சொல்றது. நந்தனுக்கு பெரிய ஆச்சரியம். ஆஹா, வசுதேவர் சொன்னது சரியாயிடுத்தே. நூனம் பத ரிஷிர் ஜாதக, வசுதேவர் பெரிய ரிஷி, அவர் சொல்றதெல்லாம் பழிக்கிறதுங்கிற. இவர் ஹரிநாமம்தான். நந்தனுக்கு எப்பவுமே அந்த குழந்தைக்கு ரக்ஷ என்னன்னு கேட்டானா ஹரிநாமம் அப்படின்னு ஹரிநாமத்தை சொல்லிட்டு தான் வர்றார். இப்பவும் ஹரிநாமம் தான் சொல்றார். அப்படி ஹரிநாமத்தை சொல்லி குழந்தைக்கே ரக்ஷ பண்ணக்கூடிய நந்தகோபன், குழந்தை என்ன ஆனா என்ன அப்படின்னு இருக்கக்கூடிய வசுதேவர், ரெண்டும் ரெண்டு விதமான பக்தின்னு தான் சொல்லணும். அந்த வசுதேவரை விட்டுட்டு இங்க நந்தகோபன் கிட்ட கண்ணன் வந்திருக்கான்னா நந்தகோபனுடைய குமாரன்னு சொல்றதுதான் கண்ணனுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால அதை ஆண்டவர் சொல்றார், ஆற்ற படைத்தான் மகனே. நந்தகோபாலன் எப்படிப்பட்டவன்னா, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான். இந்த நந்தகோபன் கிரகத்துல இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் பால் கறக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு தடவை கறந்தா போறோம் அந்த குடம் அப்படியே ரொம்பிடுமா, ஒரு தடவை இழுத்தா போறோம் குடம் ரொம்பிடும், அடுத்த தடவை இழுத்தா அடுத்த குடம் வைக்கணும், அடுத்த தடவை இழுத்தா அடுத்த குடம் வைக்கணும், அப்படி கறக்குமா. அப்படி ஏற்ற கலங்கள்னா வாங்கின கலங்கள்னு அர்த்தம், பாலை வாங்கி கொண்ட கலங்கள் என்ன அர்த்தம், கேட்டா ஏற்ற கலங்கள்னா உச்சிதமான கலங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி குடங்கள் வாங்க 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 கடைசியில ஏன் நிக்கிறதுனா, குடம் இடாதார் இழக்கின்றது பசுவின் குற்றம் இல்லையங்கிறார். குடம் வைக்கல, குடம் வச்சா இன்னும் கூட கறக்கும், குடம் வச்சு கறக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால நின்று போச்சே தவிர பசு மேல தோஷம் கிடையாது. அது இன்னும் 100 குடம் வச்சா கறக்கும், ஏற்கனவே ஒரு 500 குடம் கறந்தாலும் இன்னும் ஒரு 100 குடம் வச்சா கறக்கும் அப்படிங்கிற அளவு பசுமாடு இருக்கான். அந்த கடல் எல்லாம் எப்படி இருக்குன்னா, எதிர் பொங்கி மீதளிப்ப பால் மேல வந்து பொங்கி மேல வருதான், ஏதோ பாதி வந்தது அப்படிங்கிறது கிடையாது, அத்தனை வேகமா கறக்குறது. மாற்றாதே பால் சொரியும், நிக்காமல் இப்படி பால் சொரிஞ்சு இருக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள், ஆனா புஷ்டமான பசுக்கள். அந்த பசுக்கள் ஆற்றப்படைத்தால், ஒரு பசு ரெண்டு பசு கிடையாது, நந்தகோபால்நாத்துல 50 பசு இருக்கா 60 பசு இருக்கான்னு எண்ணி சொல்ல முடியாதாம், எண்ணிக்கையே கிடையாதாம், என்ன முடியாத அளவு. சில பேருடைய சொத்தெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு கனெக்ட் பண்ண முடியாதுங்கிறான், எவ்வளவு இருக்குன்னு அவருக்கே தெரியாதாம், அந்த அளவு சொத்து இருக்குங்கிற. அந்த மாதிரி நந்தகோபன் கிரகத்துல பசுக்கள் எத்தனை இருக்குங்கிற கணக்கு அவருக்கே கிடையாதான், நிறைய பசுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான் ஆற்றப்பட, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் மாதிரி, எம்பெருமானுக்கு எத்தனை கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு எம்பெருமானுக்கே தெரியாதான், ஏன்னா முடிவு கிடையாது. அனந்த கல்யாண குணகணா, அனந்தமான கல்யாண குணகணம். அந்த மாதிரி நந்தகோபனுக்கு எவ்வளவு பசு இருக்குன்னு அவனுக்கே தெரியாது, எல்லாம் கிருஷ்ணனுக்கு பிடிச்ச பசு. அதனாலதான் அதையும் கூட சொல்ற, பல பாசுரங்கள்ல பசுக்கள் பசுமாடுகளை பாடுறதுக்கு காரணமே கண்ணன் எல்லாத்தையும் முயற்சி இருக்கான். இஷ்டமான பசுக்களை, ரொம்ப இஷ்டமான பசுக்களை அப்படி ஆற்றப்படைத்தான் நந்தகோபாலன், அவனுடைய மகனே அறிவுராய் அப்படின்னு கண்ணனை எழுப்புறான். கண்ணனுக்கு எத்தனை பெருமை இருந்தாலும் இந்த அவதார பெருமை விசேஷங்கிறதுக்காக அது சொல்லி எழுப்புறார். அவதாரம் அப்படின்னா ஜென்மம் எடுக்கிறான்னு அர்த்தம். ஜென்மம் எடுத்தால் அவருடைய பெருமை குறையவே குறையாதுன்னு வேதம் சொல்றது. சௌஸ்ரேயா அன்பவதி ஜாயமானஹா அப்படிங்கிறது, பிறக்க பிறக்க அவனுக்கு பெருமை அதிகமாகவே தவிர குறையாதுங்கிறது. நாமெல்லாம் பிறவி எடுக்க எடுக்க நமக்கு பெருமை குறைஞ்சுட்டே இருக்கும். இன்னும் எத்தனை பிறவி எடுக்க போறோம், என்னைக்கு முடிக்க போறோம், பிறவி குறைஞ்சா நல்லது நமக்கு. ஆனா கண்ணன் பிறக்க பிறக்க அவதாரம் எடுக்க எடுக்க பெருமை அதிகமாயிட்டே இருக்குமா. வேதம் அழகா சொல்றது, பிறக்க பிறக்க பெருமை அதிகமாகும் அப்படிங்கிறது கண்ணனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு, அவன் பிறக்க பிறக்கத்தான் அவனுக்கு பெருமை அதிகமாகவே தவிர ஒரே இடத்துல இருக்கிறத காட்டும் பிறக்க பிறக்க மட்டும்தான் பெருமை அதிகமாகும் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது, அவன் பிறக்க பிறக்க பெருமை அதிகமாகவே தவிர குறையாது அப்படிங்கிறது மூணாவது விஷயம். இது மூணுமே அவனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த ரீதியில ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், குற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிடாய். இந்த வரியில கண்ணனுடைய பரத்வம், கண்ணனுடைய மேன்மை, ஊற்றமுடையாய் அப்படின்னா திருடமான பிரமாணம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். வேதத்திலே சொல்லப்படக்கூடிய பெருமை உடையவன் அப்படின்னு அர்த்தம். பரமாத்மாவை
எந்த உபாயத்தினால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வியாசர் சொல்றார் சாஸ்திரயோனித்வாது. இந்த உபாயத்தினாலும் தெரிஞ்சுக்க முடியாது, கண்ணால பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது, அனுமானம் பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது. வேதம் சொல்றதால மாத்திரம்தான் பரமாத்மா தெரிஞ்சுக்க முடியும், சாஸ்திரம் சொல்றதால மாத்திரம்தான் தெரியும். ஏன் நான் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பகவான் ஒருத்தன் இருக்கான்ங்கிறத நான் அனுமானம் பண்ணி ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா உன் அனுமானம் நிற்காதுங்கிற, நீ இருக்கான்னு ஒரு அனுமானம் பண்ணியானா நாளைக்கு உன்னையே மகா புத்திசாலியா நினைச்சிட்டு பகவான் இல்லைன்னு ஒரு அனுமானம் பண்ணுவ. இது தப்பா அது தப்பா ரெண்டுமே தப்பா இருக்கும். அப்ப என்ன கேட்டா, வேதம் சொல்றது பகவான் இருக்காருன்னு, அந்த வேதத்திலே சொல்லப்படக்கூடிய பெருமை அப்படிங்கிறது பகவானுக்கான், வேற யாருக்கும் கிடையாது. சர்வே வேதா எட்பதமாவனந்தி அப்படிங்கிறா, வேதைச்ச சர்வை ரகமே வவேத்யா வேதாந்த கிருத் வேத விதே வசாகம்னு கண்ணனே சொல்றான். வேதங்கள்ல சொல்லப்படக்கூடியவன் நான் மட்டும்தான் அப்படிங்கிறான். வேத அக்ஷரங்கள் எல்லாமே கண்ணனுடைய திருநாமங்கள் தான் அப்படின்னு புராணங்கள்லாம் எடுத்து சொல்றது. அதனால ஊற்ற முடியாய் அப்படின்னா திருடமான பிரமாணம், வேதத்தை போல திருடமான பிரமாணம் கிடையாது. நாம கண்ணுக்கு நேர பார்த்த விஷயம் கூட சில சமயம் பொய்யா இருக்கும், இல்லை நாம அனுமானம் பண்றது பல சமயம் பொய்யாகலாம், ஆனா வேதம் சொன்ன விஷயம் ஒரு நாளும் பொய்யாகாது. அதனால்தான் வியாசர் அதை எடுத்து சொல்ற, என்ன ஆனாலும் பொய்யாகாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இது யாரும் சொன்னது இல்லையா, அனாதிகாலமா இருக்கு. யாராவது மனுஷன் சொல்லியிருந்தாருன்னா அந்த மனுஷனுடைய தோஷம் அதுல வரும். இவர் தெரியாத சொல்லிட்டார் அப்படின்னு வரும், இவர் தெரிஞ்சுட்டே ஏமாத்தத்துக்காக சொல்லிட்டார் அப்படின்னு வரும். ஆனா ஒரு மனுஷன் சொன்னது இல்ல, அனாதிகாலமா வேதம் இருக்கு. ஈஸ்வரன் எப்படி அனாதிகாலமா இருக்கோ அந்த மாதிரி வேதமும் அனாதிகாலமா இருக்கு. அனாதிகாலமா இருக்கக்கூடிய புருஷ தோஷமே இல்லாமல் இருக்கக்கூடிய அவிச்சின்ன சம்பிரதாயமா விடாத அண்ணிலிருந்து இன்னி வரைக்கும் சம்பிரதாயத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெருமை வேதத்துக்கு இருக்கு. அதுல தோஷம் வர்றதுக்கு பிரசக்தியே கிடையாது. இன்னி வரைக்கும் பார்க்கலாமே, இன்னி வரைக்கும் வேதத்துல ஒரு பாட வேதம் கிடையாதுங்கிறா சம்ஹிதா பாகங்கள்ல. சம்ஹிதா பாகத்துல ரிக்வேதத்திலேயோ யஜுர்வேதத்திலேயோ இன்னைக்கு இருக்கிற பாடம் அப்படிங்கிறது 5000 வருஷம் முன்னாடி 10000 வருஷம் முன்னாடி என்ன பாடமோ அதுதான் இன்னைக்கும் இருக்கு. கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இருந்துக்கு. ஈஸ்வரனுடைய சங்கல்பத்துல எல்லாம் நித்தியமா இருக்கு. அப்படிப்பட்ட வேதம் யாரு சொல்றது அப்படின்னா கண்ணனுடைய திருவடியை தான் சொல்றது. அப்படின்னா அப்படிப்பட்ட திடமான ஒரு பிரமாணம், அசைக்க முடியாத ஒரு பிரமாணம் கண்ணனுக்கு இருக்கான். பெரியாய் அப்படின்னா அப்படிப்பட்ட பிரமாணத்தினாலேயும் புரிசாக புரிஞ்சிக்கப்பட முடியாதபடி பெரியவன். வேதம் வந்து கண்ணனுடைய பெருமையை சொல்றது, அதனால பெருமையுடையவன் பெரியவன். எப்படிப்பட்ட பெருமை அப்படின்னா அந்த வேதத்தினாலேயே பூர்ணமா சொல்லி முடிக்காத அளவு பெருமை. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான். வாக்கும் சரி மனசும் சரி பகவானுடைய ஆனந்தத்தை பூர்ணமா தெரிஞ்சிக்க முடியலை அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. வாக்கு மனசு இது ரெண்டும் பரஸ்பரம் நண்பர்களாம். ஏன்னா மனசு என்ன நினைக்கிறதோ அத வாக்கு பேசும், அப்படிதான் இருக்கு. அதனால ரெண்டும் சேர்ந்து இருக்கும். பொதுவா ரெண்டு நண்பர்களாம், இந்த ரெண்டுமே சேர்ந்து வாக்குனா வார்த்தைன்னு அர்த்தம், மனசு தெரியும். இந்த வாக்கும் மனசும் ரெண்டும் சேர்ந்து பரபிரம்மமான சீமன் நாராயணனுடைய ஆனந்தம் இருக்கு, அதனுடைய கடைசி எல்லையை தொட்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டுதான். அதாவது வாக்கு சொல்றது ஆனந்தத்தினுடைய கடைசி வரைக்கும் நான் சொல்லிட போறேன், மனசு சொல்றது ஆனந்தத்தினுடைய கடைசி வரைக்கும் நான் தெரிஞ்சுட போறேன் அப்படிங்கிறது. இப்படி ஆனந்தத்தை கடைசி வரைக்கும் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறான்னு ஒரு சின்ன போட்டி வச்சுட்டு வாக்கும் கிளம்புறது மனசும் ரெண்டுமா கிளம்புறதாம். வேகமா போய் ஆனந்த கடைசி வரைக்கும் தொட்டு விடணும், கடைசி வரைக்கும் பார்த்து விடணும்னு ஆசை. இதுல வாக்கு மெதுவா போகும், மனசு வேகமா போகும். எப்பவுமே அப்படிதான், மனோவேகம்ங்கிறது வாக்குக்கு வராது. அப்போ மனசு அதிவேகமா போறது, வாக்கு பின்தொடர்ந்து போறது. இப்படியே மனசு முன்னாடி போயிடுச்சு, வாக்குக்கு மனசு கஷ்டம், வாக்குக்கு கொஞ்சம் கஷ்டம். மனசு போய் முதல்ல தெரிஞ்சுருவோம் நமக்கு முன்னாடி அப்படின்னா மனசு திரும்பி வந்துவிட்டு பூர்த்தியா தெரிஞ்சுட்டுட்டியா கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டியா அப்படின்னா அப்ப மனசு சொல்லித்தான் நான் பார்க்கலப்பா
வாக்குடைய தோல்ல கை போட்டுண்டு, நண்பா நீ பண்ணதுதான் நல்ல காரியம், ஏன்னா அவ்வளவு தூரம் போயும் பார்க்க முடியல, அதுக்காட்டில போகாமல் இங்கே இருக்கிறது நல்லதுதானே. அதனால மனசுக்கும் அப்பாற்பட்டது, மனசாலையும் பூர்ணமா தெரிஞ்சுக்க முடியாதான். அப்போ வாக்கினால என்ன, வாக்கினாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, பகவானுடைய ஒரு பூர்த்தி. அதனாலதான் ஆளவந்தார் சாதிக்கிறார், நமோ நமோ வாங் மனசாதி பூமையே, நமோ நமோ வாங் மனசைக பூமையே, நமோ நமோ நந்த மகா விபூதையே, நமோ நமோ நந்த தயைக சிந்தவே. வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறார். அப்பாற்பட்டவன்னா வாக்குனாலே பேச முடியாது, மனசுனாலே நினைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் இல்ல. வாக்குனாலே பகவானை பேசலாம், மனசுனாலே பகவானை நினைக்கலாம், ஆனால் பூர்த்தியா பேச முடியாது, பூர்த்தியா நினைக்க முடியாது, என்னையும் தொற்றுட முடியாது. ஏன்னா என்னதான் பேசினாலும் என்னதான் நினைச்சாலும் அதுக்கும் மேல இருக்கான் பகவானுடைய பெருமை. இன்னும் மேல மேல பெருமை அதிகமா இருக்கே தவிர அது இத்தனைதான் அப்படின்னு அளவிட்டு சொல்ல முடியாது என்ன அர்த்தம். அதை அளவிட்டு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் பூர்த்தியா பகவானுடைய பெருமை தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் பகவானை பத்தி சரியா தெரிஞ்சிக்கலைன்னு அர்த்தமா. நான் பகவானுடைய பெருமையை பூர்த்தியா தெரிஞ்சிக்கல அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அப்போ அவன் தான் பகவானை பத்தி சரியா புரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமா. சரியா தெரிஞ்சிக்கலைன்னு சொல்றாங்க இல்லையா, அவன் தான் சரியா புரிஞ்சுட்டு இருக்கான், ஏன்னா பூர்த்தியா பகவானை தெரிஞ்சிக்க முடியாது, அதை புரிஞ்சுட்டு இருக்கான். எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ் என்ன வேதசகா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அந்த ரீதியில பெரியவன் ஊற்ற முடியான்னா வேதத்திலே சொல்லப்படும் பெருமையுடையவன். பெரியாய் அப்படின்னா அந்த வேதத்தினாலேயும் அவனுடைய பெருமையை பூர்த்தியாக சொல்லப்பட முடியாத அளவு மகா பெருமை உடையவன். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா அப்படிப்பட்ட பெரியவன் நம்ம அனுகிரகம் பண்றதுக்காக இந்த லோகத்தை இங்க வந்து அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அப்படிப்பட்டவன் கண்ணன். அவன் நமக்காக இந்த லோகத்துல வந்து இங்க அவதாரம் பண்ணியிருக்கான். அவனுடைய சௌலபியத்தை சொல்றது தோன்றி கண்காண வந்து அப்படிங்கிற துயரில் சுடருளி தன்னுடை சோதி நிற்க வண்ணம் நிற்கவே, துயரில் வலிதும் மனித பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புக உய்க்கும் அம்மான், துயரமில் சீரு கண்ணன் மாயன் புகழ் சுற்ற யானோர் துன்பமிலனே. இந்த துக்கம் நிறைந்த இந்த லோகத்துல கண்ணன் வந்து அவதாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. மகா மோசமான இந்த லோகத்துல ஊற்றமுடையவன் பெரியவனா இருக்கக்கூடியவன் அவனுடைய திவ்ய லோகத்துல அங்கேயே ஆனந்தமா இருக்க வேண்டியவன் இத்தனை நீச்சமான இந்த சம்சாரத்துல ஏன் வந்திருக்கான் அப்படின்னா தோன்றி கண்காண வந்துங்கிற அதுக்கு மேல நாமெல்லாம் கண் பார்க்கும்படி இங்க வந்திருக்கான். இது நமக்காக அதை நினைக்கணும், எமக்கே அருள்கள் செய்ய அப்படிங்கிற நம்மாதுவார். அவதாரம் பண்ணதெல்லாம் எனக்கே அருள்கள் செய்ய, ஏன்னு கேட்டா அப்படிப்பட்ட வேதத்தாலையும் தெரிஞ்சுக்கப்பட முடியாத அளவு மகாபெருமையுடையவன் அப்படி இப்படிலாம் சொன்னா பயந்து போய் பேசாம இருந்துவான். சரிதான், பாதி பேருக்கு வேதம்னாலே தெரியாது, மீதி பேர் வேதாத்தியனம் பண்ணியும் கண்ணனை பூர்த்தியா தெரிஞ்சுக்கப்பட முடியாது அப்படின்னா அப்ப பண்ணி என்ன பண்றது, இப்படி என்ன சந்தேகம் வந்துடும். ஆனா பகவான் என்ன பண்றான், தோன்றி கண்காண வந்து தோ இருக்கேன் கண்ணால முன்னாடி நேரம் வந்து நிக்கிறான், வேதம் எல்லாம் இருக்கட்டும் நான் இருக்கேன் நேரம் பாருங்க அப்படின்னு திருமேனியோட வந்து முன்னாடி வந்து அவதாரம் பண்ணி நிக்கிறான். அப்படியே வைக்கிறதுக்கா இந்த மூர்த்தியை, இந்த அவதார மூர்த்தியை வச்சு பார்த்தாதான் வேதத்தில் சொன்ன அர்த்தமே புரியும். அப்படி உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கே. வேற ஒரு அர்த்தம் சொல்றாள், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகிலின் தோற்றமாய் நின்ற சுந்தரே அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம். ஊற்றம்னா திருடமானவன் அர்த்தம், அதாவது ஆசிரியர்களை ரட்சிப்பதில் ரொம்ப ஊற்றமுடையவன், இப்படியாவது காப்பாற்றணும், என்ன ஆனாலும் காப்பாற்றணும், அதுக்காக என்ன பாடுபட்டாலும் சரி, வாமனாவதாரத்துல போய் யாச்சனம் பண்ணாலும் சரி மகாபலியும் இந்திரனையும் காப்பாற்றணும், கூர்மாவதாரத்துல போய் கூர்மா பிறந்து அந்த கூர்மத்து மேல மலையை வச்சு போட்டு அமுக்கி கடைஞ்சாலும் பரவாயில்ல, கூர்மமா இருந்து தேவர்களை காப்பாற்றணும், என்னானாலும் சரி ஆமையானாலும் சரி இல்ல யாச்சகன் ஆனாலும் சரி
இல்ல மனுஷ ஜென்மத்தில் மனுஷனா பிறந்தாலும் சரி எப்படி ஆனாலும் சரி தன்னை நம்பி யார் வந்தாலோ அவ காரியத்தை சாதிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அதுதான் ஊற்றம். நம்பி வந்தவாளை கைவிடாமல் அவளுக்கு அனுகிரகம் பண்றதுல இத்தனை ஊற்றம் இருக்கான். அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்கிருத்ய பிராமணேபியோ விசேஷத. என்ன கேட்டான்? ஆரண்யகண்டத்துல ஒரு சர்க்கம் இருக்கு, சீதா தேவியே எடுத்து சொல்ற. நீ போய் ரிஷிகள் கிட்ட ஒரு விஷயம் சொன்னீரேன், அசுரர்களையெல்லாம் நான் வதம் பண்ணேன்னு சொன்னீரேன், வதம் பண்ணுவேன்னு சொன்னீரேன், அப்படி வதம் பண்ணலாமா, தேவையில்லாமல் கொள்ளலாமா அப்படிலாம் பேசுற. அப்ப பெருமாள் சொல்ற வார்த்தை என்ன கேட்டா, நான் உயிரை விட்டாலும் விடுவேன், பிராமணர்களுக்கு கொடுத்த வார்த்தையை விட மாட்டேங்க. அதுதான் ஊற்றமுடையாய். என்ன ஆனாலும் சரி, நான் உயிரை விட்டாலும் விடுவேன், சீதாதேவியை உண்மை விட்டாலும் விடுவேன், லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன், அவளுக்கு கொடுத்த சத்தியத்தை விட மாட்டேங்க. சீதாதேவியை பரீட்சை பண்ற பாக்கிறதுக்கு தான் அப்படி கேட்கிறார். இவர் ஒழுங்கா செய்வாரான்னு பாக்கிறதுக்கு தான். ஊற்றமுடையாய். விபீஷன் வந்தபோது விபீஷனை சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வானரங்கள்லாம் எத்தனையோ காரணங்கள் சொல்றா. ஐயோ, இவன் சத்ரு பட்சத்திலேருந்து வந்திருக்கானே, இவனை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறார் ஒருத்தார். இவன் ராவணனுடைய தம்பியாச்சே, இவனை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறார் ஒருத்தார். என்னானாலும் இவன் அசுரன் தானே, அவனை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறார் ஒருத்தார். இவன் நல்லவனா இருந்தா அன்னைக்கே வந்திருக்கணுமே, சீதாதேவி என்னைக்கு ராவணன் அபகாரம் பண்ணானோ அன்னைக்கே அவன் முடிச்சுன்னு வந்திருக்கணுமே, இன்னைக்கு கடைசியில் யுத்த சமயத்துல வந்திருக்கானே, அப்ப நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்திருக்கானோ, இவன் வந்த காலம் சரியில்லையே அப்படிங்கிற ஒருத்தார். இப்படி ஜாம்பவான் அங்கதான் முதலானவர்கள்லாம் ஒத்தொருத்தரும் சந்தேகப்பட்டு ஒரு ஒரு வார்த்தை சொல்ல, பெருமான் என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னா, மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யவி கஷ்யஸ்யாது சதாம் ஏதத் அகர்ஹிதம். என்ன ஆனாலும் சரி, மித்ரன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தாச்சுன்னா நான் அவனை விட மாட்டேங்கிற விபீஷன் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்கோ, நான் சொல்ற வார்த்தையை கேளுங்கோன்னு கெஞ்சற அவகிட்ட பெருமாள் வானரங்கள் கிட்ட கெஞ்சற. நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், மாம இவது விவக்ஷாஸ்தி, எனக்கும் ஒரு விவக்ஷா இருக்கு, எனக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதை நீங்களா தயவு பண்ணி கேட்கணும். என்ன கேட்டா, விபீஷன் கிட்ட தோஷங்கள்லாம் இருக்குன்னு நீங்க சொல்ற மொழியும், தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத், எல்லா தோஷமும் இருக்கட்டும், நான் தோஷம் இல்லைன்னு சொல்ல வரல. விபீஷன் ரொம்ப நல்லவனா ரொம்ப கெட்டவனா அப்படின்னா நான் பார்க்கல, அவனை சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க கூடாதான்னு நான் பார்க்கல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒண்ணுதான், மித்ரன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் சரி அவனை கைவிட முடியாது. என்னால மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன, கதஞ்சன என்னானாலும் சரி, அவனை கைவிடாமல் அவனை சேர்த்துண்டால் எனக்கே ஆபத்து வந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஆபத்து வந்தாலும் சரி, என்னானாலும் சரி அவனை கைவிட முடியாதுன்னு. இதுதான் ரக்ஷணத்துல ஊற்றம். ரொம்ப வேண்டிவா எடுத்து சொன்னாலும் சரி, அதை மீறமாட்டார் பெருமாள், அவருடைய சத்தியத்தை மீறமாட்டார். அவாகிட்டையும் எடுத்து சொல்லி கடைசியில அவாலேயே சம்மதிக்க வச்சவர். தோஷோ எந்தபி தசிய சியாதுங்கிறார், தோஷம் இருக்கே நான் இருக்கட்டுமேங்கிறார். இருக்கட்டுமே, ரக்ஷணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா, கருணை காமிக்கணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா, அப்புறம் தோஷம் இருக்கு இல்லையா நான் பார்க்கணும், அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு தன்னுடைய சித்தாந்தத்தை அருளி செய்யறார். இதுதான் ஊற்றமுடையாள். பெரியாய் அப்படின்னா, அப்படி ரக்ஷணம் பண்ணி கடைசியில அவ காரியத்தை நான் இப்படி காப்பாத்தி கொடுத்தேன், அவ காரியத்தை சாதிச்சு கொடுத்தேன்னு நினைக்காமல் தன் காரியத்தை சாதிச்சுன்னா நினைக்கக்கூடியவா. விபீஷண காப்பாத்தினேன் அப்படின்னு பெருமையா சொல்றது இல்ல, தனக்கு ஒரு லாபம், விபீஷன் ஒருத்தனை காப்பாத்துறதுக்கு தனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு நினைக்கக்கூடியவா, தன் பேராக நினைக்கக்கூடியவர். அதனால்தான் உதாரா சர்வ ஏவேத்தேங்கிறார். அதனால்தான் விபீஷணேன ஆசு ஜகாம சங்கமம் அப்படிங்கிறார் வால்மீகி. விபீஷண பெருமாள் சேர்ந்த அப்புறம் வால்மீகி அழகா ஒரு ஸ்லோகம் சொல்றார். விபீஷணன் பெருமாளோடு சேர்ந்தார் அப்படின்னு சொல்லாமல், பெருமாள் விபீஷணனோடு சேர்ந்தார் அப்படிங்கிறார். பெருமாளா விபீஷணோடு சேர்ந்தார், அவன் தானே அங்கிருந்து இங்க வந்திருக்கான். ஏன் அப்படி சொன்னார்னா, அது பெருமாளுடைய நினைவு. பெருமாள் அப்படிதான் நினைச்சிருந்த காரணம்,
தனக்கு ஒரு லாபம் விபீஷன் தனக்கு கிடைச்சானே அப்படின்னு பெருமாள் நினைச்சிருக்கார். அதனால்தான் மோட்சத்துக்கு சீவை குண்டத்துக்கு வந்தவாழ திருப்பி சம்சாரத்துக்கு அனுப்புறதே கிடையாதான் பெருமாள். பகவத் ராமானுஜர் சாதிக்கிற சீபாஷியத்துல மோட்சத்துக்கு போனவன் திருப்பி வருவானோ அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு பல சமாதானம் சொல்றார். அதுல ஒரு சமாதானம், திருப்பி அனுப்ப மாட்டானே அவன்கிறார். ஏன்னு கேட்டா இவன் எனக்கு கிடைச்சிருக்கானே, கிடைச்சவன நான் ஏன் அனுப்பணுங்கிறார் பெருமாள். இப்படி ஒருத்தர் நமக்கு கிடைச்சானே அவன் நான் எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு அனுப்ப மாட்டான். அதான் பெரியாய் தன்னுடைய லாபமா நினைச்சிட்டு இருக்கார். உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னா இப்படி ஆசிரித ரட்சணத்திலே தனக்கு ஊற்றம் இருக்கு அப்படின்னும், ஆசிரியர்களை காப்பாத்துறதே தனக்கு ஒரு பெரும் பேரு அப்படின்னும், அதையெல்லாம் காண்பிக்கும்படியாக இந்த லோகத்திலே தோற்றமாய் நின்ற அப்படின்னா அர்ச்சாவதாரம் எடுத்து கோயில்களில் இருக்கக்கூடிய சுடர் மகா தேஜஸ்வி, நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அர்ச்சாவதாரம் எடுத்து வந்திருக்கான். அதில் ஆசிரித்த பாரதந்திரியம் தெரியுது. நாம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் எடுத்துக்கிறார். அர்ச்சா சர்வசகிஷ்ணு அர்ச்சகபராதீனா கீழாத்மஸ்திதி பிரீதீஷே ஹிருதயாலுபி தவ தீலாஜீபூயதே. அர்ச்சா சர்வசகிஷ்ணுங்கிற நாம எல்லாம் அவன் அர்ச்சனை பண்ணும்படி இங்க வந்திருக்க. எப்பேற்பட்ட சர்வேஸ்வரனான பகவான் அவனை அனந்தகருட விஸ்வசேனாதிகள் கைங்கரியம் பண்ணச்ச, நாமளும் ஒரு கையில புஷ்பத்தை எடுத்து பகவான் திருவிடைய அதை வாங்கறதுக்காக இங்க வந்திருக்க. அதுவும் நம்ம ஆத்துல வந்திருக்க. சர்வசகிஷ்ணு அப்படின்னா எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்க. நம்ம பண்ற அபசாரங்கள்லாம், நம்ம திருவாராதனம் ஒரு நாள் காத்தாலும் 8 மணிக்கு பண்றோம், ஒரு நாள் 10 மணிக்கு பண்றோம், ஒரு நாள் 12 மணிக்கு பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு மெதுவா எழுந்து மெதுவா பண்றோம், திங்கக்கிழமையாச்சே அப்படின்னு கிடுகிடுன்னு பண்றோம், ஒரு நாள் 5 நிமிஷத்துல திருவாரம் முடியுது, ஒரு நாள் 6 மணியானாலும் முடிய மாட்டேங்கிறது, எல்லாத்தையும் பொறுத்துன்னு இருக்க. அர்ச்சியாகா சர்வ கேள்வி கேட்கறதே கிடையாது. சாதாரணமானவனா தான் கேள்வி கேட்டுருவான். சாதாரணமா ஆத்துல மாமாவே இருந்தாலே ஏன் இன்னைக்கு நாய் ஆச்சுன்னு கேட்பார். ஒரு நாள் சீக்கிரம் ஆச்சுன்னா ஏன் இன்னைக்கு சீக்கிரமாச்சு அப்படின்னு கேட்பார். ஒரு நாள் ஒன்னு பண்ணல அப்படின்னா ஏன் பண்ணலன்னுவார், பண்ணா ஏன் பண்ணன்னுவார், இப்படிதானே இருக்கு. ஆனா நீ எதை பண்ணி கொடுக்குறியோ அதை சாப்பிட்றேன், நீ திருமஞ்சனம் பண்ணா பண்ணிக்கிறேன், திருமஞ்சனம் இல்லைன்னா இல்லை, அல்வா பண்ணா சரி சாப்பிட்றேன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை பழந்தா அப்படின்னா சரின்னுவார். எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லக்கூடியவர் ஆத்துல இருக்க பெருமாள் மட்டும்தான், இல்ல கோயில்ல இருக்க பெருமாள் மட்டும்தான். அர்ச்சா அதான் அர்ச்சாவதார் பெருமையாம். அர்ச்சா சர்வசகிஷ்ணு அர்ச்சக பராதீனாகிலாத்மஸ்திதி, அர்ச்சகருக்கு அதீனமா இருக்க அந்த பெருமையை சொல்றது. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த லோகத்துல அவதாரம் பண்ணி அதனால தம் பெருமை, இந்த பெருமை இதுவும் ஒரு பெருமை தான், இதுவும் ஒரு மகா தேஜஸ் தான். அர்ச்சாவதாரங்கிறது இத்தனை தாழ்ந்து இருக்கிறேன்னு அவரை தாழ்த்தியா நினைக்க கூடாது, நம்ம அனுகிரகம் பண்றதுக்காக இத்தனை தாழ்ந்து இருக்க. ஏன்னா அவருடைய தேஜஸ் அதிகம் வாங்கிட்டுதான் இருக்கு. அர்ச்சாவதாரத்துல இன்னும் தேஜஸ் அதிகமா இருக்கு. விபவாவதாரத்தை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துல அது அந்த கருணையை வச்சு பார்த்தா புரியும். அர்ச்சாவதாரத்துல எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்றார் அப்படிங்கறத வச்சு பார்த்தா புரியும். சாதாரணாதான இருக்கார் அப்படின்னா சீலா ஜடி பூயதே, பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கார். சௌசீல்யத்தினால நம்மளோட கலந்து பழகிறதுக்காக நாம அப்படியே பகவான கையில எடுத்துட்டு போய் நாம அப்படியே கருட வாகனத்துல ஏல பண்ணி அங்கேயிருந்து கருட வாகனத்துல வீதி உற்சவம் பண்ணி மறுபடியும் பெருமாள் கருட வாகனத்துலேருந்து திருப்பி கையில எடுத்து திருப்பி அவருக்கு ஒரு திருமஞ்சனம் பண்ணி திருப்பி வச்சான்னா அப்படியே பேசாம இருப்பார், எல்லாத்தையும் ஏத்துட்டு இருப்பார். அர்ச்சகனுக்கு பராதீனமா இருக்கார். இது மொத்தம் அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. அதனால உலகினில் ஆனால் அவனுடைய பெருமையா, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேழாய், இத்தனை பொறுமையோடு கூட அனுகிரகம் பண்ற பெருமை யாருக்கு இருக்கு, எந்த தேவதைக்கு இருக்கு, எந்த மனுஷனுக்கு இருக்கு, பகவானுக்கு மாத்திரம்தான் அந்த பெருமை. அதனால்தான் என்னானா என்னானா என்னவெல்லாம் என்னறிவன் ஏழையேங்கிற, என்ன அனுகிரகம் பண்றதுக்கு நீ என்னவெல்லாம் ஆயிருக்க, நான் என்னன்னு சொல்லேன் உன்ன அப்படிங்கிற. பொன்னானாய் பொழிலேழும் காவல் பூந்த புகழானாய் இகழ்வனாய தொண்டனேன் நான்,
என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என்னறிவனேடையேன் நாளும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் இவையோர்க்கென்றும் முன்னானாய் பின்னானாறு வணங்கும் தோதி திருமூழி களத்தானாய் முதலானாயே திருமூழி களத்தானாய் பாடும்போது திருமங்கேழ்வார் சொல்ற நான் உன்னை என்னன்னு சொல்வேங்கிற என்னறிவன் ஏழையன் உன்னுடைய பெருமை தெரிஞ்சிக்க முடியலங்க அப்படி உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் நாங்க வந்திருக்கோம் விஷ்ணு சுப்பிரமணியம் பாடிட்ட நாங்க வந்திருக்கோங்கிற விஷயத்த சொல்ற எப்படி வந்திருக்கோங்க கேட்டா மாற்றார் உனக்கு வழிதந்து உன் வாசர்கள் ஆற்றாறு வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் உன்னை பல்லாண்டு பாடி வந்திருக்கோம் புகழ்ந்து பல்லாண்டு பாடி வந்திருக்கோம் சத்துருக்கள் எல்லாம் எப்படி தன்னுடைய வலிமையெல்லாம் மொத்தத்தையும் உன்கிட்ட தொலைச்சு உன்கிட்ட தோற்று போய் உன்னுடைய கீர்த்திய பாடிந்து உன்னுடைய வாசல்ல வந்து நிற்கிறாளோ நிர்கதியா வந்து நிற்கிறாளோ அந்த மாதிரி நாங்களும் கதி இல்லாமல் இங்க வந்து நிற்கிறோம் அவர்கள்லாம் உன்னுடைய வீரத்துக்கு தோற்று வந்தார்கள் நாங்கள்லாம் உன்னுடைய குணத்துக்கு தோற்று வந்திருக்கோம் அவர்கள்லாம் வேற கதி இல்லாமல் தோற்று வந்தார்கள் எங்களுக்கும் வேற கதி இல்லாமல் தான் நாங்களும் வந்திருக்கோம் அப்படிங்கிறார் மாற்றார்னா சத்துருக்கள்னு அர்த்தம் சத்துருக்களையே நீங்க உபமான அல்ல பக்தர்கள் எங்க ஆயர்குலத்துல வந்து பிறந்த ஆயர்குல பெண்களாகிற பரமபக்தர்கள் எங்க கிருஷ்ணனோடு யுத்தம் பண்ணக்கூடிய சத்துருக்கள் எங்க அவரை போய் உபமானமா சொல்லி அவளை மாதிரி நாங்க வந்திருக்கோம் சொல்லலாமா அப்படின்னா தாராளமா சொல்லலாம் ஏன்னா அவளை மாதிரிதான் முன்னாடி நாம இருந்தோம் அந்த நிலைமை மாறிதானே இப்ப பக்தர்கள் ஆயிருக்கோம் அனாதியான சம்சாரத்துல எத்தனை காலமா பகவானோடு கூட எதிரம்பு கோத்துன்னு இருக்கான் எதிரம்பு கோத்து அவரோட யுத்தம் பண்ணாத குறை அவருடைய அனுகிரகத்தை வாங்கிக்க முடியாமல் இருந்தவன் தானே இப்ப வாங்கிட்டு இருக்கான் இத்தனை ஜென்மமா என்னவா இருந்தாலும் நாஸ்திக புறாங்கிற முன்னாடி நாஸ்திகனா இருந்தேன் அப்படிங்கிற எத்தனை ஜென்மத்துல நாஸ்திகனா இருந்தாலும் எத்தனை ஜென்மத்துல அசுரபாவத்தோட இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஜென்மத்துல ஒரு நல்ல ஞானம் வந்திருக்கு இருக்கட்டும் ஆனா முன்னாடி சத்ருபாவத்தோட இருந்தவன் இன்னைக்கு பகவானுடைய அனுகிரகத்தினாலே அதையெல்லாம் விட்டுட்டு வேற கதி இல்லாமல் பகவான் திருவள்ளி வந்திருக்கான் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இப்படி சொல்ற கல்வனே நானேன் படி செய்திருப்பேன் கண்டவா திரிதந்தேனேனும் தெள்ளியே நானேன் செல்கதி கமைந்தேன் சிக்கன திருவருள் பெற்றேன் உள்ளலாம் உருகி குரல் தழுத்து ஒழிந்தேன் உடம்பெலாம் கண்ணநீர் சோர நள்ளிருளவும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்றும் நாம் திருமங்கையாழ்வார் தான் சொல்ற நான் இப்படியெல்லாம் இருந்தேன் கல்வனே நானேன் எப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ணியிருந்தேன் எப்படியெல்லாம் மகா கல்வனா இருந்தேன் அந்த மாதிரி எப்படி எல்லாமோ நாம் இருந்தோம் எத்தனை இல்லாமோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கோம் இந்த அனாதியான சம்சாரத்துல அதனால்தான் சிசுபால காட்டும் மோசமா இருந்தேன் காகாசுரனை காட்டிலும் மோசமா இருந்தேன் 100 ராவணனை காட்டிலும் மோசமா இருந்தேன் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்ற தான் ஜானன் தசாரண சதாது அதிகாக சோபி அப்படிங்கிற ஆள வந்தார் சொல்ற பலி புஜிகரேவா குணலவ சகவாசாத் துவக்ஷமா சங்குசந்தி மயிகுண பரமானூதந்த சிந்தானபிஜ்ஞே விகரது வரதாசௌ சர்வதா சார்வபௌமி அப்படிங்கிறார் நானு காக்காசுன காட்டிலும் மோசம் நான் சிசுபாலனை காட்டிலும் மோசம் ஏன் அப்படின்னா அவர்கள்லாம் உன்னுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்காரு எனக்கோ வாங்கிட்டுட்டான் எத்தமோ யுகாந்தரத்துல காக்காசுன அனுகிரகம் வாங்கிட்டான் சிசுபால அனுகிரகம் வாங்கிட்டான்ட்டு நானும் இன்னும் உட்காந்துக்கனே இத்தனை யுகாந்தரத்துக்கு முன்னாடி அவள் சாதிச்ச என்னால் சாதிக்க முடியலையே அனுகிரகம் எனக்கு இப்பதானே கிடைச்சிருக்கு அப்ப என்ன காட்டிலும் அவ தேவை அவ ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லணும் உன் அனுகிரகத்துக்கு உன் கடாட்சத்துக்கு பாத்திரமா இருக்கா அனாதியான சம்சாரத்துல எல்லா ஜீவர்களுமே அனாதியா இருக்கச்ச அதுல அவர் மாத்திரம் முன்னாடி வாங்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் கொடுத்து வச்சவர் அப்ப பார்த்தா நம்மோட கொடுத்து வச்சவர் யாருன்னா ராவணன் காகாசன் சிசுபாலன் எல்லாரும் நம்மளோட ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவர் நாம இன்னைக்கும் இந்த சம்சாரத்துல உட்காந்துருக்கோம் அப்போ உன்னுடைய தயை நீ என்கிட்ட காமிங்கிறார் அவ கிட்ட காமிச்ச என்ன பிரயோஜனம் மையகுண பரமானூதந்த சிந்தான பிஜ்னே விகரது வரதாசு விளையாடு நீ எங்கிட்ட புகுந்து விளையாடு தைய கிட்ட சொல்ற தைய நீ எங்கிட்ட புகுந்து விளையாடு என்கிட்ட உன் சாமர்த்தியத்தை காமி விகரது வரதாசௌ சர்வதா சார்வபூமிங்கிற
அந்த ரீதியில சத்ருக்களா தான் இருந்திருக்கும் முன்னாடி. அதனால மாற்றார் உடக்க வலிதொழைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். உன் திருவடியில வந்து அதை போற்றி பல்லாண்டு பாடி புகழ்ந்து பேசுறதுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறார். மாற்றார்னா சத்ருக்கள்னு அர்த்தம். கண்ணனுக்கு சத்ருக்கள் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி. பெருமாளுக்கு சத்ருக்கள் யாருமே இருக்க முடியாது. சில பேர்லாம் ஜென்மனா சத்ருக்கள் பெயர். ஜென்மனா சத்ருக்கள்னா பிறந்ததுலேருந்தே இருக்கு அது சத்ரு. பூனையா பிறந்தாலே எரி, பூனையா பிறந்தாலே எரிக்கு சத்ரு அது. புலியா பிறந்தாலே மானுக்கு சத்ரு அது. ஜென்மத்தினாலேயே கீரியா பிறந்தாலே பாம்புக்கு சத்ரு அது. ஜென்மத்தினாலேயே சத்ரு. சில பேர்லாம் ஜென்மத்தினால சத்ரு இல்லை, ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு உபாதினாலே சத்ரு ஆவார். எனக்கு இவர் ஆகாது அவருக்கு இவர் ஆகாதுன்னு கொள்றார். ராஜாக்கள்லாம் ஒருத்த கொத்த சண்டை போட்டுக்கிறார் சத்ரு சத்ருங்கிறா. ஏன் அப்படின்னு கேட்டானோ ஏதோ காரணத்தினால, பூமிங்கிற காரணத்தினாலேயோ இல்ல பொண்ணுங்கிற காரணத்தினாலேயோ ஏதோ காரணத்தினால ஒருத்த கொத்தர் ஆகாத போது இந்த மாதிரி ஒரு காரணத்தினாலே சத்ருபாவம் இருக்கு. ஆனா சர்வேஸ்வர நாராயணன் அப்படிங்கிறா அவனுக்கு யாருமே சத்து கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். அவருக்கு போய் யாரும் சத்ருவா இருக்க முடியாது. எல்லாருக்குமே வேண்டி வந்தானே பகவான். அப்ப மாற்றான் எப்படி சொன்னான் அப்படின்னா, பகவானுக்கு பகவான் யாரையும் சத்துவான் நினைக்காட்டா கூட இவன் அவனை சத்துவான் நினைச்சிருக்கான் சிசுபாலன் முதலியவர்கள்லாம். அது மாத்திரம் இல்ல, பகவானே சில சத்துக்களை சொல்றார். அவருக்கே பிடிக்கிற சில பேர் என்ன கேட்டா, சுருதி ஸ்மிருதி மம்மை வாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்யா சேதி மம துரோகிங்கிறார். வேதத்திலேயோ ஸ்மிருதியிலேயோ சொல்லப்பட்ட என்னுடைய ஆஜ்யைகள், என்னுடைய கட்டளை, அதை யார் மீறாடோ அவன் எனக்கு துரோகிங்க, துரோகம் என் பெயரை சொல்லி ஏமாத்தார். வைஷ்ணவன்னு சொல்ல முடியாதுன்னு விட்டார். ஏன்னா வேதத்தையும் ஸ்மிருதியையும் சாஸ்திரத்தையும் மதிக்க தெரியாதோன்னு வைஷ்ணவன் இல்லை. பட் பக்தோபி ந வைஷ்ணவா. பக்தனா சேர்ந்தா, பக்தன் அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டான், அவன் வைஷ்ணவன் இல்லைங்கிற. என்னை சேர்ந்தவன் இல்லை அவன். என்னை சேர்ந்தவனா இருந்தா நான் சொல்றதை கேட்கணும் இல்லையா. நான் ஸ்ருதி ஸ்மிருதியில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நித்தியகர்மா அனுஷ்டானங்கள்லாம் விடாத பண்ணணும், சந்தியாவந்தனாதிகள்லாம் விடாத பண்ணணும் அப்படின்னு யார் யாருக்கு என்னன்னு சொல்லியிருக்கேனோ அதையெல்லாம் மதிக்க தெரிஞ்சவன் யாரோ பகவானுடைய ஆஜ்யை இது. ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம் கட ஸ்ரீ பகவதாஜ்யா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் பிராத சந்தியாம் உபாசிஷ்யே காத்தால சந்தியாவந்தனத்த சங்கல்பம். ஸ்ரீ பகவதாஜ்யா எம்பிரவானுடைய ஆஜ்யை ஸ்மிருதியில் சொல்லியிருக்கு. சந்தியாவந்தனத்தை பற்றி ஸ்மிருதிங்கிறது எம்பெருமானுடைய ஆஜ்யை. அந்த ஆஜ்யை படி பகவத் பிரீத்தியர்த்தம் எம்பெருமானுடைய பிரீத்திக்காக பிராத்த சந்தியா உபாசிஷேன் சந்தியாவந்தனம் பண்றேன். எல்லாமே இப்படிதான். ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம் பகவானுடைய ஆஜ்யை படி பகவானுடைய பிரீதிக்காக என்ன பண்றேன்னா குளிக்கிறேன். குளிக்கிறதுலே கர்மண்யதா சித்தியர்த்தம் பிராத்தஸ்நானம் அகம் கரிஷியே. எல்லா சங்கத்துக்குமே அப்படிதான். அப்ப பகவானுடைய ஆஜ்யை தான் ஸ்ருதியும் ஸ்மிருதிகளும். அந்த ஆஜ்யை மதிக்க தெரியாதவன் அவன் மம துரோகி அப்படின்னு பெருமாளே சொல்லிட்டான். அப்படி மாற்றார் இன்னொரு இடத்துல சொல்றார், யாரு பாகவதர்களை மதிக்க தெரியலையோ அவன் எனக்கு வேண்டாதவன். மத்தியஸ்த தண்டியஸ்த அஸ்மதியா அப்படிங்கிற. பாகவதர்களை மதிக்க தெரியாம ஒருத்தன் இருந்தான்னா, அவ கோபிச்சுண்டா கூட அவ கிட்ட சாந்தமா பேச தெரியாத ஒருத்தன் இருந்தான்னா அவன் நச்ச அஸ்மதியா, அவன் என்னை சேர்ந்தவனே இல்லை, எனக்கு வேண்டாதவன் மாற்றான். மாற்றான் என்ன அர்த்தம் கேட்டானா, தன் பட்சத்தை சேர்ந்தவன் இல்லை அவன் அந்நியன். அதான் நச்ச அஸ்மதியா அப்படிங்கிறதா மாற்றான் அப்படிங்கிற. பாகவத அபசாரப்படுறவன் அதான் துரியோதனன் கிட்ட சொல்ற. துரியோதனன் கேட்கிறான், ஏன் எங்காத்துல வந்து சாப்பிடல நீ, நீ ஏன் விதுர ராத்திர சாப்பிட்டான்னு கேட்டான் கண்ணன் கிட்ட. கண்ணா நீ வந்து ராஜகீய காரியமா வந்திருக்க ஹஸ்தினாபுரத்துக்கு, தர்மபுத்திரனுக்கு தூது சொல்றதுக்காக வந்திருக்க, தர்மபுத்திரனுடைய விஷயத்தை எடுத்து சொன்னதுக்காக. அப்ப அரசாங்க காரியமா வந்தவன் அரசாங்க மாதிரி இருந்தாலும் தங்கணும், எங்காத்துலாலும் தங்கணும். அதை விட்டுட்டு விதுரர்கிட்ட போய் நீ இருந்தியே, அங்க போய் சாப்பிட்டு வந்தியே, கிமர்த்தம் விருஷல போஜனம், போயும் போயும் விதுரர்கிட்ட போய் ஏன் சாப்பிட்டேன் கேட்டான். அதுக்கு பெருமாள் பதில் சொன்னார் அழகா,
द्विषदन्नम न भोक्तव्यम् द्विषन्तम् नैव भोधयेत् दुर्योधना சத்ருக்கள் அத்துல சாப்பிடக்கூடாதுப்பா, சத்ருக்களுக்கு ஆகாரம் போடக்கூடாதுப்பா. ரெண்டு விதத்தையும் எடுத்து பார்த்தா நீயும் எனக்கு ஆகாரம் படக்கூடாது, நானும் உங்க அத்துல சாப்பிடக்கூடாது. சத்ரு துரியோதன தூக்கி வாரி போட்டுது, நான் எப்படி சத்ரு உனக்கு? எனக்கு உனக்கும் என்ன, எனக்கு உனக்கு ஒண்ணும் இல்லை, உன என்ன பண்ண இல்ல, நீ என்ன என்ன பண்ண, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே கிடையாது, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படி துஷதன்னம் நான் போக்தவியம் சத்ருக்களாக்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றியே, உனக்கு எனக்கு என்ன கேட்டா? பாண்டவன் துஷசே ராஜன், நீ பாண்டவர்களுக்கு துவேஷம் பண்றியோ, எனக்கு துவேஷம் பண்றதுதான் அர்த்தம். மம பிராணாகி பாண்டவாகா, ஏன்னா என்னுடைய பிராணம் பாண்டவர்கள். அப்போ பாண்டவர்களுடைய சத்ருவை தன்னுடைய சத்ருவா நினைக்கிறான். அதனாலதான் பகவானுக்கு சத்ருக்கள் இருக்க முடியுமான்னு கேட்டா, ரெண்டு விதம் சத்ருக்கள், ஒன்னு சாஸ்திரத்தை மதிக்க தெரியாதவன், ரெண்டாவது பாகவதர்கள் கிட்ட அபச்சார்படுறவன், பாகவதர்களை சத்ருவா நினைக்கிறவன், இதான் பகவானுடைய சத்ருக்கள். அதனால்தான் துரியோதன கடைசி வரைக்கும் சத்ருவா தான் நினைச்சிருந்தான் பெருவான், ஏன்னா பாண்டவ தேசி அவன். அதான் மாற்றாருனுக்கு வலிதறிந்து உன் வாசர்க்கன் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து அப்படிங்கிறார். அந்த சத்ருபாவத்தை எல்லாம் தொலைச்சு, எங்களுடைய வலிமையும் தொலைச்சு, எங்களுக்குன்னு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறத உத்தண்டு உன் திருவெளியில வந்து விழுந்திருக்கோம் என்கிறார்கள். இந்த பாதத்தினுடைய சுவாபதேசம் சொல்லும் போது, ஏற்றங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாட்டாதே போல் தெரியும் வள்ளல் திரும்பு சுக்கள்ங்கிறதெல்லாம் ஆச்சாரியனை சொல்றது அப்படின்னு ஏற்கனவே பல தடவை பார்த்தாச்சு. உங்க வளர்ந்த பாசுரத்தில் இருக்கு, கற்று தரவை பாசுரத்துல இருக்கு, கடைசியில கற்றவை பாசுரத்துல பசுமாடுகள் அப்படின்னா ஆச்சாரியர்கள், ஏன்னா பாலை தரா பாலை புரிகிறார்கள். ஏற்ற கலங்கள் அப்படின்னா ஆச்சாரியன் கிட்ட அந்த உபதேசத்தை வாங்கக்கூடிய சிஷ்யர்கள், அவதான் நல்ல பாத்திரம், சத்பாத்திரம். சத்பாத்திரமா பார்த்துதான் உபதேசம் பண்ணணுமா, கண்டவன் கிட்ட உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. சிஷ்யா பிராத்தா பரீட்சாம், சிஷ்யனை பரீட்சை பண்ணி பார்த்து உபதேசம் பண்ணுன்ற. கிருத்தாவீத்து அனகாம், அப்படிதான் உபதேசம் பண்ணணும். அதனால இவெல்லாம் ஏற்ற கலங்கள், உச்சிதமான பாத்திரங்கள் சிஷ்யர் எல்லாம், அப்படிப்பட்ட பாத்திரங்களுக்கு தான் ஆச்சாரியால் உபதேசம் பண்ணுவார். அந்த எப்படி சொல்லிட்டு போக மாட்டாள் அவ, எப்படின்னு கேட்டா எதிர்பொங்கி வீழ்த்தளிப்ப ஆச்சாரியன் சொன்னதுக்கு மேல ஆச்சாரியன் சொல்ல அப்படியே வாங்குறது மாத்திரம் இல்லாமல் அதை அப்படியே பொங்கி வீழ்த்தளிக்கிறாளாம், பூர்த்தியா கிரகிச்சுக்கிறா. அதாவது அதை வாங்கக்கூடிய சாமர்த்தியம் மாத்திரம் இல்ல, அதை வாங்கி தானும் மகாச்சாரியன் ஆகக்கூடாது சாமர்த்தியம் சிஷ்யாது. அப்போ மாற்றாதே பால் தெரியும் வள்ளல் பெரும்புத்துக்கள் ஆற்றப்பைத்தான் மகனேனா, இப்படிப்பட்ட ஆச்சாரியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சாரியம் பகவத் ராமானுஜர் இருந்தவர்கள், அவர் மகா ஆச்சாரியர், அவர்கிட்ட இருந்த ஆச்சாரியர்கள் அப்படின்னா 74 சிம்மாசன அதிபதிகள். அப்புறம் அவாகிட்ட இருக்கக்கூடிய சிஷியர்கள் ஒத்த ஒருத்தரும் எதிர்ப்பங்க மீதளிப்ப பிள்ளான்னு ஒரு ஆச்சாரியர் இருந்த திருக்குறு ஹே பிரான் பிள்ளான், பகவத் ராமானுடைய சிஷ்யர் பகவத் ராமானுஜர் நந்தகோபன் வச்சுப்போம், அந்த நந்தகோபன் கிட்ட இருந்த பசுமாடுகள் அநேகம் இருந்தா மாதிரி பிள்ளான் அப்படின்னும் முதலியாண்டான் அப்படின்னும் நடாதூர் ஆழ்வான் அப்படின்னும் இவரை அநேக பேர் இருக்கா பல்ல பசுமாடு மாதிரி. இவாளுடைய சிஷ்யர்கள் சிஷ்ய பரம்பரை அநேகம் இருக்கொல்லி மடப்பள்ளி ஆச்சான், மடுப்பள்ளியாச்சாருடைய சிஷ்ய பரம்பரையா வைசியா அப்புள்ளார் தேசியன் வரு, பிள்ளானுடைய சிஷ்ய பரம்பரை பார்த்தானா எங்கள் ஆழ்வான் அப்படின்னும் சீவிஷ்ட சித்தர் எங்கள் ஆழ்வான் நடாதூர் அம்மாள் அப்புள்ளார் தேசிகன் அப்படின்னு வருது. அதனால இப்படிப்பட்ட ஒரு மகாபரம்பரை ஒண்ணு, பல பரம்பரைகள் போயிருக்கு. அப்படி மாற்றாதே பால் சிறியும் வள்ளல் பெரும்புசுக்கள் ஆற்றப்படைத்தான், இப்படி அநேக சிஷ்யர்களை உடைய நந்தபாபன், ஆச்சாரியாகிற சிஷ்யர்களை உடைய மகா ஆச்சாரிய நந்தகோபன் அப்படின்னு பகவத் ராமானுஜர். அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன், ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் என்ற சுடரே சுயலாய் அப்படின்னு ஆச்சாரியன் எப்படி சொல்றது கேட்டா, ஊற்றமுடையாய் அப்படின்னா பிரமாணம் உடையவர், எந்த அர்த்தமானாலும் சரி ஆச்சாரியன் கிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னா சொல்றது ஆச்சாரியன் கிட்ட. அத்தனை ஒரு பெருமை இல்ல, அதாவது என்ன அர்த்தம் கேட்டா ஆச்சாரியன் கிட்ட கேட்டாலும் வித்தியை நிற்குமா இல்லாட்டா நிக்காதா, ஆச்சாரியா
தெய்வ வித்யா விதா சாதிஷ்டம் பிராபது அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றதா, வேதம் எடுத்து சொல்ற அளவு பெருமை ஆச்சாரியன். நீயா போய் விஷயத்தை தெரிஞ்சுக்காத, நீயா போய் புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்காத, ஆச்சாரியன் கிட்ட கேட்டுக்கோ அப்படிங்கிறது. பகவத்கீதையிலையும் கண்ணன் என்ன சொல்றான், ஆச்சாரியன் கிட்ட போய் கேட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்றான். அதனால ஆச்சாரியன் கிட்ட வித்தியை நிற்கும், அப்பதான் அது உண்மையான வித்தியா இருக்கும். ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படிங்கிறது. அதனால ஊட்டமுடியா அப்படின்னா வேதத்திலையும் சொல்லப்படும் அளவு ஊற்றமுடையவர்கள். பெரியாய் அப்படின்னா அப்படி வேதத்துல சொன்னாலும் அதை காட்டிலும் இன்னும் பெரிய பெருமை உள்ளவர்கள். வேதத்தினாலையும் சொல்ல முடியாத அளவு பெருமை உடையவர். ஆச்சாரியனுடைய பெருமை யாரும் பூர்த்தியா சொல்ல முடியாது. இப்போ கிராமவாதியுடைய பெருமையும் சுவாமி தேசிகனுடைய பெருமையும் யாராவது வார்த்தையாவது சொல்லி முடிக்க முடியுமா? என்ன ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கு. அப்படிப்பட்டவர்கள்லாம் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு இந்த லோகத்தில் அவதார மணி வந்து காலம் அவலாம். கிராமானுஜர் பஞ்சாயுதங்களுடைய அவதாரம். வவ்ருதே பஞ்சபி ஆயுதே முராரே அப்படிங்கிற தேசிகர் விஸ்வசேனுடைய அவதாரங்கிற ஒரு இடத்துல, பஞ்சாயுதங்களுடைய அவதாரம் அப்படிங்கிற, ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படிங்கிற எல்லாமே தேசியம் சொல்லியிருக்கார் ராமாதை பத்தி. அவதாரமும் அவர் அத்தனை பெருமை அவருக்கு இருக்கு. அடையார் கமலத்து அலர் மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் படர் தண்டும் உன் சார்ந்தவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதரங்காப்பதற்கென்று இடையே ராமானுஜம் முனியாயின இந்நிலத்தே அப்படின்னு திருவரங்கத்தை முதலாம் சாதிக்கிறார். பஞ்ச ஆயுதங்களே ராமானுஜ முனியாக அவதாரம் பண்ணித்து என்கிறார் சுவாமி தேசிகன். அப்படின்னு கேட்டா கண்டா அவதாரம் திரு கண்டையே திருமணியே தேசிகனாக அவதாரம் பண்ணி ஊற்றமுடையாய் பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே உயிரடாய் மாற்றாருனுக்கு வழிதிரைந்து உன் வாசர்க்கன் அப்படின்னா இப்படி பரமதஸ்தவர்கள்லாம் தம்முடைய கொள்கை எல்லாம் விட்டு இவர்கள்கிட்ட படுகாடுங்கிறது இவர்கள் மதத்துல சேர்றாங்களாம். யாதவ பிரகாசர் ராமானுஜ மதத்துல சேர்ந்தார். அவர் ஒரு கொள்கை வச்சிருந்தார் யாதவ பிரகாச மதம் அப்படின்னே அவருடைய மதத்துக்கு பெயர். சீபாஷியத்துல அடிக்கடி இந்த மதம் வரும். ஆனால் அந்த யாதவ பிரகாசர் என்ன பண்றார் அப்படின்னா கடையில மொத்தத்தையும் விட்டுட்டு பகவத் ராமானுஜர் கிட்ட இருந்து சேர்ந்திருக்கார். சுபலாதுத யாதவ பிரகாச அவரோ விதவான் ஸ்ருதேர பார்த்தானு நனு ராமா வரஜ சயேஷ பூயான் வெடிக்கை சொல்றார். யாதவ பிரகாசனா யாதவ குலத்துக்கு பிரகாசம் கொடுத்தவன் கண்ணன். அதே மாதிரி இந்த யாதவ பிரகாசம் இருக்காரு இல்லையோ இவரை தூக்கி வச்சவன் இந்த ராமானுஜன். கண்ணனும் ராமானுஜன் தான், ராமானுஜன் பலராமனுடைய தம்பி. இவரும் ராமானுஜர் தான் சொல்ற. அப்போ யாதவ பிரகாசரின் தன் குட்ட சேர்த்துண்ட. அதே மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் சத்துருக்கள் யார் உண்டால் அவளை எல்லாம் ஜெயிச்சு அவளையும் தன்கிட்ட சேர்த்துக்கிறாள். அவர்கள்லாம் இவா வாசல்ல வந்து இவாட்ட சனாகதி பண்ணி நிக்கிறாள். யாதவ பிரகாசர் ஒரு ஊருக்கு போயிருந்த போது அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ராஜா அவனுடைய பெண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. அது என்னென்னவோ மந்திரிகள் எல்லாம் பண்ணி பார்த்தார், அது பிசாசு போகல, பே ஓட்ட முடியல. அப்போ யாதவ பிரகாசர் போய் சேர்ந்தார். அப்போ ராஜா அவர் வந்திருக்கார் அப்படிங்கறத கேள்விப்பட்டு, இவர் ரொம்ப விசேஷமானவர் ஆச்சாரியன் அப்படிங்கறத கேள்விப்பட்டு அவரை கூட்டி வச்சு இந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்க ராஜா தன்னுடைய சேவகர்கள் அனுப்பினார். யாதவ பிரகாசர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அனுப்பினார். யாதவ பிரகாசர் சொன்னார், வாக்கிட்ட நேர அந்த பெண்ணுகிட்ட போங்கோ, அது உள்ளுக்குள்ள பேய் பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த பேய் கிட்ட யாதவ பிரகாசன் சொன்னான் நீ போயிடு, உன்னை போக சொன்னான்னு சொல்லி அது போயிடுங்கிட்டார். அத்தனை இது உண்டு இருக்கு, அத்தனை மந்திரத்துக்கு உண்டான். யாதவ பிரகாசன் உன்னை போக சொன்னார் அப்படின்னு சொன்னா அந்த போய் போயிடும் அப்படின்னு விட்டார். இவரும் நேரம் அப்படியே போய் யாதவ பிரகாசன் உன்னை போக சொன்னா நீ போ அப்படின்னா யாதவ பிரகாசனிடம் சொல்லு நான் போக சொன்னேன்னு சொல்லுன்னு அது போய் பதில் சொல்லி கோபம் வந்துருத்து இவருக்கு. உடனே நேரம் அங்கேருந்து நேரம் வந்த என்னமோ ஓட்டி பார்த்தா ஒன்றும் நடக்கல, நீ என்ன பண்ணா போவ அப்படின்னார். யாதவ பிரகாச கேக்குற, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேக்குற. அந்த பேய் சொல்றது நீ யாருன்னு நல்லா தெரியும், போன ஜென்மத்துல நீ யார் தெரியுமா அப்படிங்கிறது.
போன ஜென்மத்துல நீ உடும்பா இருந்த, ஒரு உடும்பு ஜந்துவா இருந்த நீ. மதுராந்தகத்துல ஏரிக்கரையில பாகவதர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள் அமுது செய்த பிரசாதத்தை சாட்டபடினால இப்போ இப்படி ஞானியா வந்து பிறந்திருக்க, மகா ஞானியா. அகம்பாவம் பிடிச்சு அலையாத, நீ உடும்புங்கிறது எனக்கு தான் தெரியும், உனக்கே தெரியாது. யாதவ பிரகாசர் பயந்தார். சரி, என்ன பண்ணா நீ போவ அப்படின்னு கேட்டா, ராமானுஜர் சொன்னா போவேன், பகவத் ராமானுஜருடைய சிவா தீர்த்தம் பட்டா போவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா மாறினார், பகவத் ராமானுஜர் வர வச்சு இந்த தேவை ஓட்டினார். யாதவ பிரகாசனும் விஷயத்தை தெரிஞ்சிருந்தார், பகவத் ராமானுஜர் ஆசிரிச்சார்னு சரித்திரம். அப்ப மாற்றாருக்கு வலிதலைந்து உன் வாசற்கான் ஆற்றாத வந்தோம், இவனிவா போலே போற்றியா வந்தோம். அதே மாதிரி நாங்க சிஷ்யம் வந்திருக்கோம், சிஷ்யால் நாங்களும் அப்படிதான் வந்திருக்கோம். அவர்கள்லாம் தோற்று போய் வந்திருக்காள், அவர்கள்லாம் உன்னுடைய ஞானத்துக்கு தோற்று வந்திருக்காள், நாங்கள்லாம் உன்னுடைய சௌசீல்யத்துக்கு தோற்று வந்திருக்கோம். அவர்கள்லாம் வேற கதி இல்லாம வந்திருக்கா, நாங்களும் வேற கதி இல்லாம வந்திருக்கோம். காற்பண்ய தோஷோ பகத ஸ்வபாவஹா இச்சாமித்வா தர்ம சம்மூடச்சேதாஹ யச்சேயஸ்யாத் நிச்சிதம் ப்ரூஹிதன்மே சிஷ்யஸ்தேஹம் சாத்திமாம் த்வாம் ப்ரபன்னம். நான் சிஷ்யனா வந்திருக்கேன், சரணாகிதி பண்றேன், என அனுகிரகம் பண்ணணும், எனக்கு விஷயம் எடுத்து சொல்லணும். தர்ம சம்மூட சேதாக அர்ஜுன் சொல்ல ஸ்லோகம் கண்ணன் கிட்ட, அண்ணா எது தர்மம் தெரியல எது அதர்மம் தெரியல, ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது, யுத்தம் பண்ணணுமா யுத்தம் பண்ண வேண்டாமா, எதிர்கால கொல்லலாமா இல்ல கொல்லக்கூடாதா, ஒண்ணும் புரியல, எனக்கு எது நல்லதுன்னு புரியல, நீதான் எடுத்து சொல்லணும். கார்பண்ய தோஷோ பகவதஸ்வபாவ, கார்பண்யத்துல இருக்கேன், ஒண்ணு தெரியாமல், ஒண்ணுக்கும் ஞானம் இல்லாமல், ஒண்ணுக்கும் சக்தி இல்லாமல், காண்டீபத்தை எடுத்து பிரயோகம் பண்ண முடியல, கையில இருந்து வெள்ளெல்லாம் நழுவுறதுப்பா, எதுக்க தாத்தா பாக்குறேன் ஆச்சாரியனை பாக்குறேன், விஷயமும் தெரிய மாட்டேங்கிறது, சக்தியும் இல்லாம இருக்கேன், நீதான் ஏதாவது சொல்லேன் அப்படின்னு சேவிக்கும் போது, சிஷ்யஸ்தேகம் நான் சிஷ்யனா வந்திருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, அந்த மாதிரி நாங்க வந்து உன்னை போற்றியாம வந்து புகழ்ந்து வந்திருக்கோம், ஆச்சாரியனை போற்றி போக ஆச்சாரியுடைய தனியன்னு சொல்லி அதான் புகழ்ந்து மனசில் நினைச்சு சந்தோஷப்பட்டு அப்படி போகணுமா, கடகடான் போய் கடகடான் வரக்கூடாது, என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம் இவரை சேவிக்கிறதுக்கு நினைச்சுக்கணும். உன்னுடைய வழியெல்லாம் தொலைந்து நம்முடைய அகங்காரங்களை எல்லாம் கழட்டி வச்சுட்டு வினயத்தோட போகணும் அடியேன்னு சொல்லிட்டு போகணும், அவரை போற்றிட்டு அவர் தனியனு சொல்லிட்டு போகணும், ஒரு சந்தோஷத்தோட போகணும் அப்படிங்கிறது இதுல தெரியும். ஆக இந்த பாட்டுல கண்ணனுடைய சுப்பிரபாதம் ஆச்சு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நமஹ. சதமகமநீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலகவிநிஹிதாபிஸ்ரக்பிர ஆகிருஷ்டநாதா விலசது கிருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ.